பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக இந்த நல்ல தருணத்துக்காக ஆண்டோருக்கு நன்றி சொல்கிறேன் ஒரு கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய ஊழியர்கள் கணத்திற்குரிய பரிசுத்தவான்கள் அவர்களோடு இணைந்து இந்த மூன்று நாட்கள் ஊழியம் செய்கிற பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் அதற்காக அன்று நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கத்திர உங்கள ஆசீர்வதிப்பாராக இந்த வருடம் நம்முடைய எல்லா திருச்சபைகளுக்கும் ஒரு ஆத்தும திரட்சியை தருகிற வருடமாய் இருப்பதால் அல்ல பெரிய சந்தோஷம் அருமையான பாஸ்டர் அவங்க சொல்லும்போது கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லும்போது நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அவங்க சொன்ன பாஸ்டர் மரிதாஸ் ஒரு காலகட்டத்தில் இப்பொழுதும் சிறந்த பிரசங்கியாளர் அவங்களுடைய திருச்சபையில் முந்நூறுக்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கிறது அவங்களுடைய ஜென்ரல் கன்வென்ஷனில் நான் பேசியிருக்கிறேன் அதோட கூட அவங்க கிளை சபைகள் நூறுக்கும் மேற்பட்ட கிளை சபைகளும் மூன்று நாட்கள் கன்வென்ஷனில் என்னைய ஒரு ஐந்து ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்துட்டாங்க தோத்துகிறோம் நான் சொல்லுவேன் ஐயா என்னை விட்டுருங்க ஆமாம் ஆனால் அவர் சொல்லுவார் நீங்கள் தான் உங்களை போல் இருக்கிறவங்க தான் என்ன அடித்தாலும் தாங்குவாங்கன்ற நம்பிக்கையில் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு ஆமாம் போகும்போது பெலனா போவோம் திரும்பி வரும்போது ஒன்றும் இருக்காது சாறு கூட இருக்காது ஸ்தோத்திரம் ஆனாலும் பாருங்கள் இதெல்லாம் இவ்வளவு பலவீனத்துக்கு நடுவலையும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான எல்லாம் போய் அந்த இடங்களில் செய்வதனுடைய நோக்கம் என்னென்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கினாலும் அடிக்க அடிக்க வசனத்தினால் ஒரு அசைவு வந்தே தீரும் ஆமன் அதனால் கற்றுக்கு ஸ்தோத்துரும் அதனால் பாஸ்டருக்கு எனக்கு தெரியும் நேற்றுக்கு அவங்களுக்கு அடிவயிரெலாம் வலிச்சுருக்கும் அடிவயர் வலிச்சிருக்கும் மனசெல்லாம் வலிச்சிருக்கும் போட்ட வார்த்தை அப்படியே பவுன்ஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பாருங்கள் நிச்சயமாக இதற்குரிய பலன் உண்டு ஒரு அழியில் சொல்லுங்களேன் எனக்கு தெரியும் அங்கே அப்படி அப்படின்னா இங்கே நீங்கள் அப்படி இல்லை ஹலே லூயா ச ஆண்டோம் லாஸ்ட் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நேரம் ஆண்டவர் தோத்துரம் முதல் ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனாக நான் இறங்கியிருக்கிறேன் தோத்துரோம் ஹலே லூயா என்னை அவுட் ஆக்குறது நான் அடிக்கிற சிக்ஸரை தோத்திரம் கிரவுண்டை விட்டு வெளியே போக வைக்கிறது யாரு கையில் இருக்குது தெரியுமா யாரு கையில் இருக்கு உங்கள் கையில் தான் இருக்குது ஹலே லூயா நல்ல மக்கள் நல்ல உற்சாகமாக தேவ சமூகத்தில் ஜப பாரத்தோட ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு எல்லாம் வந்திருக்கிறீங்க உங்கள் ஆசைகள் நிச்சயம் நிராசைகளாக இருப்பது இல்லை ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் மன விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேறும் உங்களுடைய ஜபங்கள் இந்த மூன்று நாட்களுக்கு பின்னால் ஒரு பெரிய மகிமையான அனுபவத்தை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வி ஆர் கோயிங் டு என்ஜாய் நம்ம நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம அதை என்ஜாய் பண்ண போகிறோம் ஆமாம் ஆமாம் எனக்கு ஆண்டு சொன்னார் ஆமாம் தோற்றுறோம் வரப்போற நாட்களில் சபையுள்ள ஜனங்கள் உண்மையாய் பாரப்படுகிற ஜனங்கள் தே ஆர் கோயிங் டு கேரி த காட்ஸ் பிரசன்ஸ் தேவ பிரசனத்தை சுமக்க போகிறாங்க அடையாளங்களை கத்தர் மாற்ற போகிறா அல்லூயா ஆமாம் திருச்சபைக்கும் தேவனுடைய தரிசனத்துக்கும் தோற்றுறோம் அவப்பேரை உண்டாக்கக்கூடிய சத்தியத்தை புரட்டக்கூடிய மக்கள் பெருகி போன இந்த காலகட்டத்தில் தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் தேசத்திற்கு பிரசன்னத்தை கடத்தக்கூடிய அடையாளங்களாய் மாறப் போகிறீர்கள் அலை லூயா ஆம் பெருந்திரல் கூட்டத்துக்கு நடுவில் கத்திர அசைவை கொண்டு வருவாரான்னு கேட்டால் பெருந்திரள் கூட்டத்தை வச்சு அல்ல சொற்ப ஜனங்களை வைத்து குறிப்பிட்ட அடையாளம் தெரியாத மறைக்கப்பட்டு போயிருக்கிற அற்பமாய் பார்க்கப்படுகிற ஒரு சொற்ப ஜனத்தை வைத்து தேவன் ஒரு மகா பெரிய அசைவை உண்டாக்கப் போகிறார் உயர்த்தி ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் நான் சமீப நாட்கள் அப்படிதான் ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஆமாம் தோத்துறோம் வில்லியம் சேமூர் அசூசாவினுடைய ரிவாயலுக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ தேவ மனிதன் ஒரு கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு சாதாரண தேவ ஊழியன் ஒரு வேதாக மக்கள் உன்னுடைய ஆசிரியர் ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலக்கன் திருச்சபைகளில் போய் ஆண்டவர் தனக்கு கொடுத்த தரிசனத்தை பாரத்தை போய் சொன்னபோது ஒருத்தரும் காது என்ன செய்யலை கேட்கல ஆனால் தன்னோட இணைஞ்சு ஜபிப்பதற்கு அந்த அசூசாவினுடைய ரிவாய்வலுக்கு தேவன் அவருக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த மக்கள் யார் தெரியுமா அவரை போல ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த அன்றைய நாட்களில் அசூசாவினுடைய தெருக்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடுதிகளில் வேலை செய்யக்கூடிய ஸ்தோத்திரம் சலவை தொழிலாளிகள் யார் சலவை தொழிலாளிகள் ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் இருக்கிற துணிகளை துவைக்கக்கூடிய கருப்பு இனத்து பெண்கள் அடிமைகளாய் கொண்டு வரப்பட்ட பெண்கள் சாதாரண கூலி தொழிலாளிகள் அந்த பெண்களுடைய கைகளும் கால்களும் காஸ்டிங் சோடாவில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வெடிச்சு அப்படியே ரத்தம் கொட்டுமா ரத்தமும் புழுவும் அப்படியே சீலுமா வெளியே வருமா அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு நாலு பெண்கள் வில்லியம் செய்யறோடு வில்லியம் செய்மோரோடு கரம் கொற்க ஆரம்பித்தார்கள் ஒன்றாக ஒன்று கூடி ஆண்டுடைய சமூகத்தில் இரவு பகலாக ஜபித்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள் விளைவென தெரியுமா ஒரு நாள் அப்படி ஜெபிக்கும்போது அவர்கள் கூடியிருந்த கூடாரத்திற்கு மேலாக வானலாவிய உயரத்தில் கற்பனை கெட்டாத ஒரு அக்கினி புழம்பு எரிய ஆரம்பித்தது ஆமாம் அவங்க கூடியிருந்த கூடாரத்துக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திர இதை சொல்லும் போதே ஒரு தேவ பிரசன்னத்தை நான் ஃபீல் பண்ணுறேன் ஆமாம் அந்த கூடாரத்துக்குள்ள பல அடி உயரத்தில் ஒரு தேவ பிரசன்னம் பணிப்படர்ந்ததை போல படர ஆரம்பித்தது ஆமன் ஒரு காலம் வந்தது கர்த்தர் குறித்த நேரத்தில் அவர்களுடைய முழங்கால்களையும் ஜபங்களையும் அர்ப்பணத்தையும் தேவன் அங்கீகரித்து ஆமேன் அசூசாவை கர்த்தர் அசைத்தார் அங்கிருந்த விபச்சார விடுதிகள் மூடப்பட்டது அங்கிருந்த தோத்திரம் தெருவோரங்களில் இருந்த எல்லா ஸ்தோத்திரம் சினிமா சினிமா திரையரங்குகளும் மூடப்பட்டது எல்லா பஸ்லையும் ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள் எழுந்து ஆரம்பித்தார்கள் அசுசான்னு பேரை சொன்னாலே அசுத்த ஆவிகள் அலற ஓட ஆரம்பித்தது ஆமென் நான் நம்புறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பணப்பட்டின்னு சொன்னாலே பேய் எல்லாம் ஓட போகுது போத்தனூர்னு சொன்னாலே பேயெல்லாம் ஓட போகுது கோயம்புத்தூர்னு சொன்னாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமா ஹalleluya சொல்லுங்க பார்ப்போம் ஆமென் அப்படிப்பட்ட கொஞ்ச கூட்டத்தை வைத்து தேவன் பெரிய காரியத்தை செய்ததை சரித்திரத்தில் எழுப்புதல் வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும் கேட்க முடியும் படிக்க முடியும் அப்படிப்பட்ட காலம் தோத்துறோம் அன்னைக்கு செஞ்சார் இன்றைக்கி செய்யலை ஆமாம் இப்போல்லாம் சிலர் அப்படி தான் மனசில் நினைக்கிறாங்க கிதியோன்ட்ட ஆண்டோர் சொல்லும்போது கிதி ஒன் ஆண்டொற்றை சொன்னார் இல்லையா அன்னைக்கு எங்கள் முற்பிதாக்களின் காலத்தில் நடந்த அற்புதங்கள் இன்றைக்கி எங்களுக்கு எங்கே போச்சு ஆமாம் எங்கள் தேவன் இல்லையா அந்த அற்புதங்களெல்லாம் இல்லையா யார் சொன்னது தோத்துரும் ஆமாம் ஆண்டவர் நம்மள சுத்தி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம பாக்குறோம் ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார் ராமேன் சொல்லுங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எதுவும் சாதகமா இல்லை பாசியா சொன்னது மாதிரி தோத்துறோம் எல்லாரும் எரிசிலையும் நமக்கு முன்னால் நின்று நம்ம அந்த ஆசாரியர்கள் அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு வந்து பலிபிடத்தில் ஊற்றும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழை வராதா மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் அந்த பூமிக்கு ரட்சகராய் அனுப்பப்பட்டவர் உள்ளே இருந்தார் அவரை யாரும் பார்க்கல அவரை யாரும் பார்க்கல நான் சொல்கிறேன் இன்றைக்கி பட்டணத்துக்குள்ள எல்லா எதிர்மறையான சிந்தை உள்ளவர்கள் பெருகி இருந்தாலும் ஆத்தும தாகத்தோடு இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் தேசம் திரும்பி பார்க்குற ஒரு காலம் வரும் பட்டணம் திரும்பி பார்க்குற ஒரு காலம் ஒரு அழில சொல்லுங்க பிகாஸ் நாம தான் அனுப்பப்பட்டவர்கள் நாம தான் அனுப்பப்பட்டவர்கள் நாம தான் அழைக்கப்பட்டவர்கள் நம்ம மூலமாக தேவன் செய்ய போகிற வேலை ரொம்ப ரொம்ப பெருசு எத்தனை பேர் அதுக்கு ஆமேன் சொல்கிறீங்க அல்ல இல்லூயா ராமேன் உற்சாகமாக இருக்கிறீங்களா சார் இந்த முதல் பகுதியில் உங்களோட பரிசு தாவியானவர் பேசுவதற்கு என் சிந்தைகள் எனக்கு ஞாபகப்படுத்தின சில வேத வாக்கியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு உங்களோடு சேர்ந்து நான் ஜபிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் என்னோடு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களை எனக்காக வாசிக்க அன்பாய் கேட்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான் மனுஷனுடைய வழிகள் கத்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறான் நம்முடைய ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிற தேவன் நல்லா கவனிக்கணும் இந்த மூன்று நாட்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் இந்த மூன்று நாள் ஜபத்திற்கு பிற்பாடு இனி வரப்போகிற காலங்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் நம்மை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் தோத்துறோம் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை அடுத்த நகர்வுக்கு நேராக என்ன செய்ய போகிறார் கொண்டு போக போகிறார் ஒரு புதிய வாசல்களை புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார் இதுவரைக்கும் நாம் பார்த்திராத அனுபவித்திராத கேள்விப்பட்டிராத பழைய பல பல காரியங்களை தேவன் நமக்கு செய்ய போகிறார் இப்படி செய்ய போகிற இந்த காலகட்டத்தில் அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிது என்பதை குறித்த ஒரு தெளிவோடு தேவனுடைய பிள்ளைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இன்றைக்கு இந்த முதல் பகுதியில் உங்களோடு பேசுவதற்கு என் மனதில் வைத்த ஒரு காரியம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் இன்னைக்கு யார் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மனிதர்கள் அப்படின்னு நிதானிக்க முடியாத ஒரு கடினமான காலத்துக்குள்ளே என்ன செஞ்சிருக்கிறோம் வந்திருக்கிறோம் சமீப நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு நாள் ஆனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன் அப்படி ஜெபம் பண்ணி வாசித்து கொண்டிருக்கும்போது சில காரியங்களை குறித்து ஆண்டவர் என்னோட கூட என்ன செய்ய ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்தார் நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரீக உலகத்துல அதுவும் கிறிஸ்தவ நாகரீக உலகத்துல பெந்த கோஸ்தே நாகரீக உலகத்தில் எல்லாம் வித்தியாசமாய் மாறிப்போனது வித்தியாசமாய் மாறி போனது உபதேசங்கள் வித்தியாசமாய் மாறி போயிடுச்சு பிரசங்கங்கள் வித்தியாசமா மாறி போயிடுச்சு ஆராதனை முறைமைகள் வித்தியாசமா மாறி போயிடுச்சு நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஒழுங்குகள் இன்றைய நாட்களில் அது மாற்றப்பட்டு விட்டது இன்னும் சொல்ல மீறி செயல்பட ஆரம்பித்து விட்டது இந்த ஒரு குறிப்பிட்ட வலையத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள வாழ்ந்து கிறிஸ்தவத்தின் சத்திய உபதேசத்தை உலகத்திற்கு காட்டுவதற்கு அடையாளமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபை தன்னுடைய ஸ்தானத்தை தன்னுடைய நிலையை தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பித்து விட்டது ஆரம்பித்து விட்டது மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டது சாதாரணமாக இன்னைக்கு ஒரு ஒரு தேவ மனுஷனை ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை அல்லது ஒரு தேவனுடைய பல வருஷமா சபையில் விசுவாசியா இருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனை ஒரு தேவனுடைய தேவனுடைய இவர்கள் பிள்ளைகள் தேவனுடைய மனிதர்கள் என்று அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்துவதற்கு இப்ப என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு நான் இன்னைக்கு உங்களோட ஓப்பனாக நான் ரொம்ப டீப்பாலாம் பிரசங்கம் பண்ற ஆள் கிடையாது எனக்கு டீப்பா பிரசங்கம் பண்ண தெரியாது எனக்கு பின்னால் வருகிற பல வல்லவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பாதிர்சியை கலட்டுவதற்கும் நான் பாத்திரவான் அல்ல ஆங்கினால எனக்கு என்ன தெரியுமோ எனக்கு என்ன கருத்தரை கொடுத்துருக்கிறாரோ என் இருதயத்துக்குள்ளே என்னத்தை பாரமாக வச்சுருக்கிறாரோ அதை நான் மனம் விட்டு உங்களோட பேச விரும்புகிறேன் என் கூட எத்தனை பேர் கனெக்ட் ஆகணும்னு விரும்புகிறீங்க ஒரு அழிலே சொல்லுங்கள் ஒருவேளை நீங்க நிறைய அப்படி பிரசங்கம் பண்ணுவார் இப்படி பிரசங்கம் பண்ணுவார் இதுவரைக்கும் நான் கேட்காத ஒரு புது செய்தியை நான் கேட்பேன் அப்படின்னு நீங்க வராது நீங்க செய்தி தான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ண ஏற்கனவே பல கோணங்களில் தியானிச்ச வேத வசனங்கள் தான் அதைத்தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் உங்களோட கூட பேச போகிறார் அப்படி திரும்ப திரும்ப உங்களோட அவர் பேசுறார் அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் அப்படிப்பட்ட இடத்தில் இன்னும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம்

தள்ளப்பட்டு விட்டது யார் தேவ மனிதன் யார் தேவ மனிதன் இன்னைக்கு யார நம்ம தேவ மனிதன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா நல்லா ஜபிக்கிறாங்க அவங்க ஜெபத்தின் மூலம் அற்புத அடையாளங்கள் நடக்குது அவங்க வார்த்தையின் மூலம் அவங்க பிரசங்கங்கள் மூலம் அவங்க சொல்ற தீர்க்க தரிசனங்கள் மூலம் பயங்கர ட்ரெமெண்டஸான காரியங்கள் நடக்குது அதனால அவங்க தேவ மனிதர்கள் இல்ல இல்ல அவங்க நல்லா பாடுறாங்க அவங்களுக்கு நல்ல பாடுற கிருவைகளை தாளந்த கொடுத்துருக்காங்க அவங்க எழுதுகிற பாடல்களை ரொம்ப மகிமையா இருக்கு அவங்க போற ட்யூன் எல்லாம் அப்படியே அப்படியே லகிச்சு போகக்கூடிய அளவுக்கு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே நம்மளே மறக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அழகா பாடல்களை பாடுறாங்க அதனால தேர் தாட் தேர் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம இன்னைக்கு என்ன செய்ய முடியாது அதனால அவங்க தேவ மனிதர்களா அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுவேன் நான் இல்லைன்னு சொல்லுவேன் நல்லா ஜெபிக்கிறான் அதனால மேடம் கேடா நல்ல வேதத்தை வாசிக்கிறாரு அதனால அவன் தேவ மனுஷனா நல்ல பிரசங்கம் பண்றாரு அதனால அவன் தேவ மனுஷனா பைபிள்ல ஒரு தீர்க்க தரிசி இருந்தார் நிறைய தீர்க்க தரிசி இருந்தாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசி பயங்கரமான தீர்க்க தரிசி சொத்துரும் அந்த தீர்க்க தரிசி போய் பலிபிடத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இரவியாமி நாட்கள்ல அந்த பலிபிடம் வெடிச்சு செதறுவதாக என்ன சொல்றாரு சொன்ன மாதிரி பலிபிடம் என்ன செய்யுது வெடிச்சு செதறுது அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் தீர்க்க தரிசனத்தின்படி படி அன்றைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது எரோபயான் அந்த தீர்க்க தரிசிக்கு இவ்வளோதான் கையை நீட்டுறான் நீட்டின கையை என்ன செய்ய முடியல மடக்க முடியல அப்படியே நிற்கிது இப்போ கையை மடங்குன்னுனா கூட யார் தான் ஜெபிக்கணும் தீர்க்க தரிசி தான் ஜெபிக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ இந்த தீர்க்க தரிசி ஜெபிக்கிறார் நீட்டின கை மடங்குது மடங்குது அப்போ சச் அ பவர்ஃபுல் மேன் ஆஃப் கார்டு ஐயோ ஒரு பயங்கரமான தேவ மனுஷன் அவரு மூலமா சொல்லப்பட்ட போய் தரிசனங்கள்லாம் நடக்குது பழிபீட வெடிக்குதியா இவர் போய் பண்ணார்னா கையை நிறைய சரியாகுதியா ராஜாவுக்கே பயம் வருதியா கர்த்தர் சொல்றாரியா கர்த்தர் பேசுறாரியா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் போறாரியா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியா வர்றாரியா ஆனா அதே அதிகாரத்துல அந்த தீர்க்கதரிசி குறித்து சொல்லும்போது தன் பிதாக்கள் இருந்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணாமல் அடுத்த சம்பந்தம் இல்லாத மனிதர்கள் இருக்கக்கூடிய சம்பந்தம் அடக்கம் பண்ணினார்கள் அடக்கம் ஐயா ஆரம்பம் ஆவிக்குரியதாக இருந்தாலும் அவன் மூலமாக அசைக்க முடியாத நம்பக்கம் நம்ப முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் நடந்திருந்தாலும் முடிவு முடிவு தோல்வி இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களோட என்னோட பரிசு தாவியான ஒரு பேசணும்னு விரும்புகிறாரு ஐயா நம்முடைய ஒவ்வொரு வழிகளும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார் சீர்தூக்கி பார்க்கிறார் நல்லா கவனிக்கணும் என் அன்புக்குரியவர்களே ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சட்டையவோ ஒரு பேண்ட்டையோ ஒரு சுடிதாரையோ ஒரு சேரீயவோ நம்ம வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம வாங்குகிற அந்த ப்ராடக்ட் அது 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 என்ன மாதிரி ப்ராடக்டாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு ஆசைப்பட்ட நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் நேசிக்கிற மாதிரி சிலருக்கு சில ப்ராடக்ட்டு சில ப்ராடக்டினுடைய அந்த ப்ராண்டு ஃபேவரெட்டாக இருக்கும் தோத்துறோம் ஒரு செருப்பு வாங்கணுமா நேராக சொல்லுவாங்க பேட்டாவில் போய் வாங்குங்க குவாலிட்டியாக இருக்கும் ஒரு 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 பேண்ட் வாங்கணுமா ஒரு ஷர்ட் வாங்கணுமா தோத்துறோம் இந்த பிராண்டை வாங்குங்க பீட்டர்லேண்டில் பீட்டர்லேண்டில் போய் அந்த ஷர்ட்டை வாங்குங்க தோத்துறோம் அது ரொம்ப நல்லா இருக்கு ஒரு காட்டன் ஷர்ட் வாங்கணுமா ராம்ராஜில் போய் காட்டன் ஷர்ட் வாங்குங்க அது ரொம்ப என்ன ஒரு மாதிரியே இருக்கிறீங்களே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட்டான பிராண்டு அந்த பிராண்டு மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த பர்டிகுலர் பிராண்டை வாங்கினா அதனுடைய ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதை குறித்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு அலன் சோலி ஷர்ட் போய் வாங்குங்க ஒரு லூயிஸ் பிலிப் ஷர்ட் போய் வாங்குங்க தோத்துறோம் எனக்கு சகோதரிமார்களுடைய பிராண்ட் தெரியாது அதனால எனக்கு தெரிஞ்ச பிராண்டை சொல்கிறேன் நீங்கள் யாரும் கோச்சிக்கப்படாது இல்லை சொல்லுங்க பார்ப்போம் அப்போ அந்த பர்டிகுலர் பிராண்ட் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னா இந்த பிராண்டு பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி அதனால் இந்த துணியை வாங்கி துவைச்சா சிங்க்கெலாம் ஆகாது இதை அயன் பண்ணால் ஒன்றும் ஃபேட் ஆகாது இதை சரியாக நம்ம பயன்படுத்தலாம் இது ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால் எந்த காரியத்தை குறித்தும் யோசிக்காமல் அவன் என்ன வேலை சொல்கிறானோ அதுக்கு நம்ம காசு கொடுத்து என்ன செஞ்சிடறோம் வாங்கிட்டு வந்துடுறோம் என்றைக்காவது ப்ராண்டட் ஷோரூமில் போய் பார்கெயின் பண்ணியிருக்கமா ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா ஆமாம் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்டுக்கான எந்த விதமான பார்கெயினும் நம்ம அங்கே போய் என்ன செய்ய மாட்டோம் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் அவனும் நான் தன்னுடைய பிராண்டு ஹை பிராண்டு அப்படின்றதுனால தன்னுடைய ப்ரைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறவே அவன் என்ன சொல்கிறானோ சொல்றானோ தான் விலை நம்ம என்ன அவன் வில சொன்னாலும் அதை காசு கொடுத்து என்ன செஞ்சிடறோம் வாங்கிட்டு வந்துடுறோம் பிகாஸ் அதனுடைய பிராண்ட் அதை குறித்து நம்ம சிந்திக்கிறதுலாம் இல்லை அதை குறித்து நம்ம யோசிக்கிறதுலாம் இல்லை இந்த குவாலிட்டி இந்த ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியா இருக்குமா யோசிக்கிறது இல்லை ஆனா அதுவே ஒரு நான்கு பிராண்டா இருந்தா பல தடவை தடவி பார்ப்போம் சட்டையை கவரில் இருந்து பிரித்து உள்ளே விரலை விட்டு அப்படி துணியை என்னமோ தோத்துறோம் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் ஐம்பது வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மாதிரி உள்ளே போய் எப்படி தடவுவாங்க இப்படி பார்ப்பாங்க அது துணி சுருங்குமா அது கலர் போகுமா அது அது ஆகுமா இது இதாகுமா ஏன்னா அது நான் நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒத்தானு நம்ம என்ன செய்வோம் யோசிப்போம் யோசிப்போம் ஒரு சேலை வாங்கினா இன்னொரு சேலை ஃப்ரீ போத்தீஸ்ல போட்டிருக்கான் தோத்துறோம் அந்த சேலை ஒன்று வாங்குனா இன்னொரு ஃப்ரீ சும்மா கொடுப்பானா அப்போ இந்த விலையை இன்னும் சேர்த்து வச்சிருப்பான் அதனால தான் இல்லைனாக்கா அது ஓல்டு ஸ்டாக்கா இருக்கும் இப்படி பல விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் யோசிப்போம் ஏன்னா நிறைய யோசிக்கிறோம்னா அது என்ன பிராண்ட் பிராண்டு நான் பிராண்டு நிறைய யோசிக்காம சொன்ன விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா நான் சொல்றேன் நம்ம பிராண்டடா இருக்கமா நான் பிராண்டடா இருக்கமானு கத்தர் யோசிக்க விரும்புகிறா நான் சொல்லுவேன் நம்மளை நம்ம ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை ரொம்ப சிந்திக்கலாம் விட்டுறக்கூடாது என்ன பாஸ்டர் ஒரு மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் அவர் ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார் நம்மளை பற்றி நம்முடைய செயல்களை பற்றி நம்முடைய காரியங்களை குறித்து அவர் சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டார்னா ரொம்ப சிந்திச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன் மைக்ரோ பாயிண்ட் பர்சன் கூட நம்மளால் ஜெயிக்க முடியாது அவரை நம்மளை பற்றி சிந்திக்க வைப்பதை விட நம்மை பற்றி மகிழ வைக்க ஆரம்பித்து விட்டோமானால் நாம் விரும்புகிற நாம் நினைக்கிற நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் வெற்றியை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் கைய வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம் அவர் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார் ஒரு நன்மையை நம்ம கையில கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கையில கொடுக்கறதுக்கு முன்னால் நம்மள ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துறதுக்கு முன்னால் நம்ம மூலமாய் தேவன் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட செயல்பாடுகளை தேவன் நம் மூலமாய் செய்து முடிப்பதற்கு அவர் நம்மை ஒரு ஆயுதமாய் பயன்படுத்துவதற்கு முன்பதாக நம்மை அவர் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார் கவனிங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார் அப்படின்னா ஒரு மூன்று விஷயங்கள்ல சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார் ஒன்னு அவர் நம்மளை சீர்தூக்கி பார்க்கறதுல முதலாவது நாம தகுதியானவர்களானு என்ன சீர்தூக்கி பாப்பார் இந்த பொருளை கொடுக்கறமே இதுக்கு தகுதியான அழிவனா அப்படின்னு என்ன செய்வார் பாப்பார் ரெண்டாவது நாம் அதற்கு தரமானவர்களான்னு என்ன செய்வார் ஹலோ அதுக்கான குவாலிட்டி இருக்கா சில ஆசீர்வாதங்களை நம்ம கேட்குறோம் சில நன்மைகளை நம்ம கேட்குறோம் தோத்துறோம் ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் வாங்க போகிறோம் நம்ம ஒரு கேட்குற கோர்ஸை அந்த காலேஜ் கொடுக்கறதுக்கு அந்த காலேஜ் என்ன செய்யும் யோசிக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் யோசிப்பாங்க இவன் அதுக்கான தரமான ஆளா அதற்கான தரமான நபராக இவர் அந்த படிப்புக்கு இவர் குவாலிட்டியான ஆளா இந்த பொறுப்பை இந்த வேலையை இந்த பொசிஷனை இவங்க கையில் கொடுத்தா இவங்க அதை சரியாக செய்வாங்களா அதுக்கான தகுதி இவங்களுக்கு இருக்கா தகுதியை பார்ப்பாரு அடுத்து தரத்தை பார்ப்பாரு அடுத்து நாம அதற்கு தகுந்தவர்களானு பார்ப்பாரு சொல்லுங்க பார்ப்போம் என்ன பாஸ்டர் ரொம்ப கான்ட்ரவர் சொல்றீங்க நம்ம ஆண்டவர் தகுதியை பார்க்காம ஆசீர்வதிப்பார் தகுதியை பார்க்காம உயர்த்துவார் அவர் தகுதி பார்த்தாருன்னா அவர் சமூகத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது நிக்க முடியாது நூறு சதவீதம் உண்மை அதுல மாற்றுக்கிறதே கிடையாது இன்னைக்கு நான் பிரசங்கியாலனா ஒரு ஊழியக்காரனாக வந்து உங்கள் முன்னால் நிற்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது கருத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு நான் படிச்சிருக்கலாம் பயல் காலேஜில் படிச்சிருக்கலாம் ஒரு வேளை நாலு பேர் சொல்லலாம் இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார்னு சொல்லலாம் யா நாலு பேர் பாராட்டலாம் நாலு பேர் உயர்த்தி பேசலாம் நாலு பேர் கீழே தூக்கி போட்டு பேசலாம் தோத்துறோம் என்ன பண்ணினாலும் என்ன செஞ்சாலும் தேவனுடைய தயவும் இறக்கமும் தான் என்ன ஊழியக்காரனாக கொண்டு வந்து என்ன செய்து வைத்திருக்கிறது இப்போ நான் சொல்லுகிற இந்த சீர்தூக்கி பார்க்கிற நிலை என்பது நான் அவரை அறியாத காலத்திலோ அல்லது அவரை பற்றி தெரியாத காலத்திலோ அவருடைய திட்டத்தை பற்றி புரியாத காலத்திலோ நான் இருந்தபோது போது பார்க்கக்கூடியது அல்ல நான் ஒன்றுமில்லாத நேரத்தில் அவர் என் மீது வைத்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய பெற்ற ரத்தத்தின் அந்த 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 ரத்தத்தினால் உண்டாகிற விடுதலையை நான் அனுபவித்து என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை என்னுடைய அழைப்பை எனக்கு அவர் உறுதிப்படுத்தி கொடுத்து இப்பொழுது என்னை ஒரு ஸ்தானாதிபதியாய் என்னை ஒரு செபவிய வீரனாய் என்னை ஒரு தேவனுடைய பிள்ளையாய் தேவ மனுஷனாய் நம்பி கொடுத்த அபிஷேகத்தின் நிலையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை சீர்தூக்கி பார்க்கிற தேவன் ஐயா நான் பிகினிங் ஸ்டேஜ்ல இல்லையா என் ஆண்டவர் ஒரு நிலையில முன்னால நகர்த்தி கொண்டு வந்து என்னை நம்பி என் கையில சில பொறுப்பை என் கையில சில உத்தரவாதத்தை என் கையில சில 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 ஸ்தானாதிபதிகளுக்கான அந்த நிலைமையை என் கையில கொடுத்து நான் உண்மையா இருப்பேன்னு நினைச்சு என் கையில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் நான் உண்மையா இருப்பேன்னு நினைச்சு என் மேல அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு நான் உண்மையா இருப்பேன்னு நினைச்சு எனக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு நான் உண்மையா இருப்பேன்னு நினைச்சு என்ன ஒரு சரியான சபையில் நாட்டி வைத்திருக்கிறார் நான் உண்மையா இருப்பேன்னு நினைச்சு என்ன ஒரு ஆவிக்குரிய தகப்பனோட கூட என்ன செய்து வைத்திருக்கிறார் இணைத்து வைத்திருக்கிறார் இப்ப இப்ப ஐயா உங்களை என்னையும் நாம் தரம் உள்ளவர்களா என்று என்ன செய்து பார்க்கிறார் சீர்தூக்கி பார்க்கிறார் நாம் தகுதியானவர்களா என்று என்ன செய்து பார்க்கிறார் சீர்தூக்கி பார்க்கிறார் ஐயா நாம் அதற்கு தகுந்தவர்களா என்று நம்மை சீர்தூக்கி பார்க்கிறார் சீர்தூக்கி பார்க்கிறார் அதனாலதான் தாவிது சொல்லும் சொல்லும்போது சொல்றாரு வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரம் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமா இருக்கட்டும் என்னை உயித்து ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே என் உள்ளங்களை சோதித்து பார்க்கும் என்னுடைய நடைகள் என் என் பேச்சு என்னுடைய 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 உடை செயல்பாடுகள் எல்லாம் உம்முடைய மனதை மகிழ பண்ணுகிறதோ இல்லையோ உண்மை கடினப்படுத்தாதபடி உண்மை வேதனைப்படுத்தாதபடி உண்மை காயப்படுத்தாதபடி என் வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டு போக எனக்கு உதவி செய்யும் சொல்லுங்களேன் என் அன்புக்குரியவர்களே தேவன் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிற மூன்று இடங்கள் இன்னைக்கு இந்த முதல் பகுதியில் உங்களோட நான் பேச விரும்புகிறது அதுதான் தேவன் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சில பகுதிகளில் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார் அவரை நாம் மகிழ்விக்கிறோமோ இல்லையோ நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் அவரை மகிழ்விக்கணும் 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 சந்தோஷப்படுத்தணும் உள்ளத்தை குளிர பண்ணணும் அப்படி உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும் நான் இப்போ இந்த காலை செஷனில் உங்களோட பேசுகிறேன் கர்த்தருடைய ஆவியான உங்களோட பேச விரும்புகிற காரியம் நீங்கள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துறீங்களோ இல்லையோ உங்க காலை பிடிச்ச கெஞ்சுறேன் அவரை துக்கப்படுத்தாமல் அவரை துக்கப்படுத்தாமல் இருங்க அவரை காயப்படுத்தாமல் இருங்கள் சமீப நாட்களாகவே சமீப வருடங்களாகவே ஆண்டவர் நம்பி 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 கொடுத்த நான் இருப்பேன் இருப்பேன் நான் நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் நான் உங்க தவற ஆண்டவர் உங்களை தவிர வேற எந்த விஷயத்துக்கும் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கொடுத்த உத்தரவாதத்தை கொடுத்த உறுதிமொழியை நம்பி ஆண்டவர் கொடுத்த சில ஆசீர்வாதங்களை பெற்று ரோகிகளாய் மாறிப்போன ஏராளமான கூட்டத்துக்கு நடுவுல இன்னும் எனக்கான ஒரு கூட்டம் இருக்கிறதா என்று எதிர்பார்ப்போடு இந்த உபவாச ஜபத்திற்குள் அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறார் இந்த கூடுகைக்குள் அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி இந்த முதல் பகுதியில் அவர் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிற மூன்று காரியங்கள் ஒன்று வாசிங்க யாராவது ஒருத்தர் யோபுவின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது ஒன்றில் இருந்து மூன்றாவது பார்ப்போம் இருபது நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும் நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது எனக்கு சாட்சி கொடுக்கும் முப்பத்தி யோபு முப்பத்தி ஒன்று ஒன்னிலிருந்து என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம சைகைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும் முதலாவது நம்மளை சீர்தூக்கிப் பார்க்கிற இடம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மாறுபாடுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மாறுபாடுகள் மேலே தேவனுடைய கண்கள் பதிய விரும்புகிறது ஆண்டவர் வாட்ச் பண்ணணும்னு விரும்புகிறாரு உட்காந்துருக்கிற வாலிபர் தம்பி தங்கச்சிமார் சகோதர சகோதரிகள் உருஷியத்தை நல்லா கவனிக்கணும் மாறுபாடு அப்படின்னா என்னங்க மாறுபாடு நான் என்ன தோத்துரோம் மாறி மாறி பேசுகிறதா மாறி மாறி சிந்திக்கிறதா மாறி மாறி செயல்படுறதா இப்போ ஒன்று பேசி அப்போ உன்னை அப்போ ஒன்று செய்கிறது இப்போ ஒன்று செஞ்சு அப்புறம் ஒன்று செய்கிறது அப்படி அல்ல அப்படி அல்ல சரியான அர்த்தம் மாறுபாடுன்ற அர்த்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் ஏசையா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தை கொஞ்சம் எனக்கு வாசிங்க பார்க்கலாம் ஏசையா இருபத்தி நாலு ஆறை வாசிங்க பார்ப்போம் இருபத்தி நாலு தொத்துறோம் ஆமாம் இருபத்தி நாலு அஞ்சுலேருந்து வாசிங்க இருபத்தி நாலு அஞ்சுலேருந்து வாசிங்க தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள் இது நிமித்தம் சாபம் தேசத்தை பச்சித்தது அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள் தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள் சிலர் மாத்திரம் இருந்திருக்கிறார்கள் இயசையுடைய புலம்பல் தேவனுடைய புலம்பல் சியோனை குறித்து சபையை குறித்து தேவ ஜனத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு புலம்பல் பாருங்க தேசம் தன் குடிகளின் மூலம் அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகளை இந்த கட்டளைகளை மாறுபாடாக்கி அப்படின்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா அத்துமீறி கட்டளைகளை அத்துமீறி வரம்பு மீறி சில இடங்களில் ஒரு போர்டில் ரெட் கலரில் எழுதியிருப்பாங்க ஏரியா என்ன செய்யக்கூடாது அத்துமீறி இது பாகு பாதுகாக்கப்பட்ட பகுதி அத்துமீறி உள்ளே நுழைபவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா கவனிக்கணும் இந்த மாறுபாடு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பவுண்டரி என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவுண்டரி இருக்கு தோத்துறோம் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் செயல்படணும் இப்படித்தான் பார்க்கணும் இப்படித்தான் நடக்கணும் தான் ஆவிக்குரிய உலகத்தில் செயல்படணும் அப்படின்னு ஒரு வரையறைய தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார் வகுத்து வைத்திருக்கிறார் வகுத்து வைத்திருக்கிறார் இதை மீறி நாம நடக்கும் போது நம்ம மாறுபாடாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் செயல்பட ஆரம்பிக்கிறோம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை மாறுபாடான செயல்பாடுகள் அதை தேவன் சீர்தூக்கி பார்க்கிறார் சீர்தூக்கி பார்க்கிறார் நம்மளை ஒரு எல்லையில் வைத்திருக்கிறார் ஒரு சபையா அந்த சபைக்குன்னு ஒரு 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 குறிக்கோள் இருக்கிறது ஒரு தரிசனம் இருக்கிறது ஒரு சபைக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது தோத்துறோம் எப்படி வேணாலும் உடுத்தலாம் அப்படின்றது அல்ல திருச்சபையினுடைய வரையறை இப்படி தான் உடுத்தணும்னு திருச்சபைக்கு ஒரு வரையறை இருக்குது ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா இப்படி தான் உடுத்தணும் இப்படி தான் பேசணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செயல்படணும் தோற்றுறோம் இப்படி தான் நம்முடைய நம்முடைய உடல் தோற்றங்களை நம்முடைய 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 வெளி தோற்றங்களை நம்ம வை வகுத்து வைத்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு 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 கலாச்சார ஒரு வரையறை இருக்குது தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்குன்னு ஒரு என்ன சொல்ல மாட்டீரிய தமிழ் மக்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல அந்த கலாச்சாரத்தை மீறிலாம் என்ன செய்ய முடியாது போக முடியாது சபைக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருந்தா சபைக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு ஊழியக்காரங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு அந்த கலாச்சாரத்தை என்ன செய்ய முடியாது மீற முடியாது அப்படி நம்ம மீறுறோம்னா நம்ம அத்து மீறுறோன்னு அர்த்தம் அத்து மீறுறோன்னு அர்த்தம் நான் சொல்றேன் என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே வரம்பு மீறுதல் அத்து மீறுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை தேவன் என்ன செய்து பார்க்கிறார் சீர்தூக்கி பார்க்கிறார் ஏன் வேதாகமத்தில் பீலையாம குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு வீலையாம ஒரு தீர்க்கதரிசி தோத்துறோம் என்னாகும் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முழுவதில் உள்ள சம்பவங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாம் அதில் நல்லா கற்று தேர்ணங்கிறதுனால உங்களோட கூட சில காரியங்களை மனம் விட்டு பேசி உங்களோட சேர்ந்து ஜபிக்கணும்னு விரும்புகிறேன் வீலையாம் ஒரு பயங்கரமான சூப்பரான தீர்க்க தரிசி தேவனுடைய வார்த்தையை சொல்கிற தீர்க்கதரிசி ஆனால் பாலாக்கு பாருங்க கை கூலி கொடுத்து பிழையாம என்ன செய்யறான் தன் வசப்படுத்துகிறான் தன் வசப்படுத்துகிறான் மூன்று முறை வேலையாட்களை அனுப்புறான் கத்தர் பேசுறாரு போகாதரான்றாரு போகாதரான்றாரு ஒவ்வொரு முறையும் போய் ஆண்டவர் சொல்லி தெரிஞ்சு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை சித்தம் இல்லை ஆண்டவர் அதை விரும்பல அப்படின்னு தெரிஞ்சா கூட மறுபடியும் மறுபடியும் தான் வீட்டுக்கு வந்ததான அந்த ஸ்தானாதிபதிகளுடைய சொல்லை கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன செய்யறான் ஜவம் பண்றான் ஜோவம் பண்றான் என்ன ஆண்டவர நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னா நான் போறேன் தோத்துரும் அதெல்லாம் சும்மா பொய் மனசுக்குள்ளே போகணும்னு என்ன வந்துருச்சு ஆசை வந்துருச்சு சிலருக்கு பெர்மிஷன் கேட்குறது வேற இன்ஃபர்மேஷன் சொல்றது வேற தொத்துரும் ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை கட்டடிச்சுட்டு சொந்தக்காரவங்க கல்யாணம்னு சொல்லி போகணும்னு ஒரு தீர்மானம் என்ன செஞ்சுருவோம் எடுத்துருவோம் ஆனால் பகட்டுக்காக பாஸ்டர்ட்ட மீறி பாஸ்டர் சொல்ல கேட்காம நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது அப்படின்னு பாஸ்டர் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து பாஸ்ட்டை என்ன செய்வாங்க இருக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க அதாவது நீங்க உங்களை வந்து நாங்க ஐயோ இவ்வளவு நல்ல விசுவாசியமா நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போக கூடாதுன்னு இவ்வளவு ஒரு தாழ்மையா வந்து கத்தருக்கு சோசுறோம் எங்களுக்கு தெரியும் ராமன் சொல்லுங்களேன் லூயா முன்னாலையெல்லாம் சபைக்கு இருக்கிற விசுவாசிங்க வீட்டுக்கு விசிட்டிங் போனோம் அப்படின்னா விசிட்டிங் போறதுக்கு முன்னால இன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு விசிட்டிங் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன காலங்கள்லாம் ஒரு காலம் பாஸ்டர் இன்னைக்கு வருவார் அப்படின்னா அன்னைக்கு வீட ஃபுல்லாக நீட்டாக சுத்தமாக தொடச்சி வச்சு நீட்டாக சேரெல்லாம் போட்டு ஏன் தோத்துரை அங்கே இங்கே கிடக்கிற பொருள் எல்லாம் தூண்டு போய் வேற எங்கேயாவது கண்ணுக்கிட்டாவது தூரத்தில் போட்டு ஹாலை நீட்டாக செட்டப் பண்ணி ஜம்முன்னு வச்சு தோத்துற வீட்டுக்கு போனா ஆமா பாஸ்டர் ஏழரைக்கு வருவாருன்னா ஏழரைக்கெல்லாம் ஏழை இருந்து வீடு பயங்கர பெர்ஃபெக்டாக இருக்கும் நாங்கள் உள்ளே போன உடனே ஒரு தேவ பிரசன்ன இருக்கிற மாதிரி நாங்களா என்ன செஞ்சுக்கணும் பாசையா சொன்னார் பார்த்தீங்களா ஏழு நாள் தேவ பிரசனத்தை நான் சுமந்துக்கிட்டு ஆண்டோடைய பிரசனத்தில் ஊழியிட்டு வந்திருக்கிறேன் அதனால எனக்கு ஆரம்பம் உள்ளே நுழையும் போதே தேவ பிரசனத்தை என்னால் என்ன செய்ய முடியும் ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு அப்படி இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன பண்ணுறது தோற்றுறோம் ஆ ஆமாம் அதுக்கு வேற சிலர் ஆமா ஆமான்னு மண்டை வேற ஆட்டினாங்க நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் லூயா நான் தேவ பிரசன்னத்துக்காக நேற்றுக்கு இரவுல இருந்து பே சத்தத்தை கேட்கணும் பிரசனத்தை உணரணும் இந்த மூணு நாள் ஆண்டவர் என்னை உருவாக்கணும் அப்படின்ற இந்த மீட்டிங்கை பற்றி என்றைக்கு உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டதோ அன்றிலிருந்து நீங்கள் ஆயத்தமாகி கொண்டே இருந்திருந்திருப்பீர்களானால் ஆனால் இந்த முதல் பகுதி என்பது உங்கள் வாழ்வில் கடினமானதாக இருக்கவே நான் சொல்றேன் இந்த மீட்டிங் குறித்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருதோ வரலையோ நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் நான் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் நான் தேவனோடு தொடர்பில் இருக்கிறேன் ஆகவே முதல் பகுதியாக இருந்தாலும் சரி கடைசி பகுதியாக இருந்தாலும் சரி முதல் கூட்டமாக இருந்தாலும் சரி கடைசி கூட்டமாக இருந்தாலும் சரி நான் உள்ளே நுழையும் போது தேவ பிரசன்னத்தை என்னால் கேரி பண்ண முடியும்னு சொல்றேன் சொல்லுங்க பாபா இப்பெல்லாம் நான் என்ன செய்யறேன்னா எங்கள் சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள்கிட்ட இன்றைக்கி உங்களுக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு கூட்டமாக நடத்துறது வேறு தோத்துறோம் உங்களை சந்திக்க வர்றேன்னு இப்போ நான் என்ன செய்கிறதே இல்லை ஒரு அளியில் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆமேன் ஏன்னா நாங்களும் கொஞ்சம் விழித்து கொண்டால் தான் இனி வரப்போகிற ஒரு சவாலான காலகட்டத்தில் தோத்துறோம் ஆயிரம் பேர் ரட்சிப்புக்கு நேராக நடத்தி நான் பரலவத்துக்கு கொண்டு போகணுன்றதை விட ஒரு நாலு பேரையாவது உருப்படியாக உருவாக்கி கொண்டு போய் பரலவத்தில் நிப்பாட்ட முடியுன்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும் இன்னைக்கு வரணும் அதனால இப்போ நான் ஏன் சபையில இருக்கிற விசுவாசிகள்ட்ட எல்லாம் இப்போ வருவேன் அப்போ வருவேன் தோத்துறோம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த ஜனங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்ப வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தோத்துறோம் எனக்கே பல நேரங்கள்ல என்ன செய்யாது தெரியாது ஆமா ஆ தோத்துறோம் நான் திரனே இல்லையா எப்ப வருவேன்னே தெரியாது ஆனா வருவேன் தோத்துறோம் திடீர்னு வந்து உங்க வீட்ல வந்து நிப்பேன் ஆமா முதலேலாம் இப்போ மோட்டர் சைக்கிளில் போனால் வீட்டு வாசலில் போய் இப்போ பைக்கை நிப்பாட்டும் போது அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க பாஸ்டருடைய உடைய பைக் சவுண்டு என்ன செஞ்சிருச்சு கேட்டுருச்சு அதனால பாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க நான் ஒரு புல்லெட் வச்சிருக்கேன் அதனால அந்த புல்லெட் சவுண்டை கேட்டவனே கொண்டு போய் ஜனங்களை ஆஹா பாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னு நிப்பா இப்போல்லாம் என்ன பண்ணுறது புல்லெட்டை அடுத்த திருவிழியே நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் அங்கே ரஜினிகாந்த் வந்து வேற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு இப்போ வீட்டுக்குள்ள நுழையும் போது பாஸ்டர் வராருன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ரிமோட்ல ஆன்லைன் பால் பிரதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் மோன்ஸ் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஐயா இதுதான் அத்துமீறுதல் இதுதான் மாறுபாடான செயல்பாடு நான் சொல்றேன் ஆண்டவர் இந்த விஷயத்துல நம்மளை சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார் யார் நம்மள கண்காணிக்கிறா யார் நம்மள வாட்ச் பண்றா மத்தவங்கள சந்தோஷப்படுத்த சபை போதகரை சந்தோஷப்படுத்த சக விசுவாசியை சந்தோஷப்படுத்த அல்லது சபைக்குள் ஒரு வாழ்க்கை சபையை விட்டு வெளியில போகும்போது ஒரு வாழ்க்கை இவைகளை குறித்த காரியங்களிலே தேவனுடைய கண்கள் விழிப்போடு இருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் நாம் தேவனுடைய சித்தத்துக்கு மீறி அத்தி மீறி நடக்கும்போது அவைகளை குறித்த தேவனுடைய பார்வை நம்மை சீர்தூக்கி தூக்கி பார்க்கிறது மனதில் என்ன நினைச்சாண்டது கத்துறதுக்கு தெரியாதா ஆண்டவர் தெரியும் தானே தேவ சமூகத்துக்கு முன்னால போகும்போது அவன் என்ன பர்பஸோட வர்றான் என்ன ஒன்ன எடுத்துக்கிட்டு வர்றான் எந்த ஜப குறிப்போட வர்றான் அவன் மனசுல என்ன இருக்கு எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் தெரியும் ஆனா ஒவ்வொரு முறையும் போய் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு சொத்திரம் சின்ன பிள்ளை மாதிரி சொல்றாரு வேணாண்டா வேணாண்டா அவனை வேணாண்டா வேணாண்டா ஒவ்வொரு முறையும் சொத்திரம் மூணாவது முறையா போய் சொல்லும் போது சரி வேற வழி இல்லாம போ நீ போ நீ போ நீ போ பைபிளில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு இந்த கழுதைக்கு இருந்த அறிவு கூட பிழையாமுக்கு இல்ல கழுதையின் கண்களை திறக்கிறாரு கழுதைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற இந்த கழுதைக்கு கண் என்ன செய்யல திறக்கல ஆனா கழுதைக்கு கண்ணு திறந்துருச்சு முன்னால் இருக்கிற தேவ தூதன் அங்க உருவில பட்டயத்தோடு அந்த கழுதை பார்த்துச்சு செவரா உரசிக்கிட்டு போகுது ஆனா கழுதை என்ன செய்யற அடிக்கிறான் அடிக்கிறான் பைபிள் சொல்லுது வாசிங்க என்னாகும் மேம் இருபத்தி ரெண்டு வாசிங்க பார்ப்போம் என்னாகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வேகமாக வாசிங்க கத்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதோட கூட மூன்று தரம் அடித்தது உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதினால் ஓ பிரைஸ் காட் உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால நான் உனக்கு எதிராக வந்து என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பது ஆசீர்வாதம் நான் சொல்றேன் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கிறது கூட பரவாயில்ல ஆனால் அவரை எதிரியா மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா சிஸ்டர் பிரதர் தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற எல்லையை மீறும் போது ஆண்டவர் உனக்கு தயவு செய்கிறார் தயவு செய்கிற சிலருடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வருகிற சில ஆபத்துக்கள் சில நஷ்டங்கள் இவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதை போல சில குறிப்பிட்ட இடங்கள்ல நம்ம தப்பிக்கப்படுறோம் தப்பிக்கப்படுறோம் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் சில மோசமான இடங்கள்ல சிக்கிக்கிறோம் தோத்துறோம் நம்ம போய் காலையை வைக்க கூடாது அந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த நபரை சந்திக்கவே கூடாது அந்த விஷயத்துல நம்ம உடன்படவே கூடாது அந்த குறிப்பிட்ட பாவத்துல நம்ம ஈடுபடவே கூடாது ஆனா அந்த காரியத்துல போய் ஈடுபட்டாலும் சில நேரங்கள்ல யாருக்குமே தெரியாம எல்லாருடைய கண்ணையும் மறைச்சு நம்ம என்ன செஞ்சுறோம் எஸ்கேப் ஆயிரம் இன்னைக்கு இந்த இந்த கிருபைன்ற ஒரு வார்த்தை படாத பாடுபடுது கத்திரக்கு ஸ்தோத்திரம் நான் சொல்றது புரியுதா இந்த கிருபைன்ற வார்த்தை கிறிஸ்தவங்க மத்தியில மாட்டிக்கிட்டு அதுவும் பெந்த கோசே கிறிஸ்தவங்க கையில மாட்டிக்கிட்டு இந்த கிருபைன்ற வார்த்தை படாத பாடுபடுது என்ன தெரியுமா ஆமா கிருபை நான் என்னென்னு நினைக்கிறீங்க சிலர் சொல்றாங்க கிருபை நான் பாவம் செய்திருக்கிறேன் நான் அக்கிரமம் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த அக்கிரமம் அந்த பாவம் தொத்திரம் என்னை தொடர்ந்து பிடித்து அதனால நான் சிக்கி சின்னாபலம் ஆகும்போது அந்த கிருபை அந்த பாவம் ஆனது மற்றவங்க கண்ணில் தோத்துறோம் யாருக்கும் தெரியாம நான் எஸ்கேப் பாக்கிறேன் பார்த்தீங்களா நான் எஸ்கே பாக்குறேன் பாத்தீங்களா புத்தரம் நான் எஸ்கேப் பானது தேவே? கொல்லணும் இல்லை சொல்லுங்க நான் சொல்லுவேன் பாவம் செஞ்சு ஒரு அருவறுப்புல விழுந்து ஒரு விபச்சாரத்துல விழுந்து ஒரு வேசித்தனத்துல விழுந்து ஒரு அருவறுப்பான காரியத்துல விழுந்து அத எங்க பாஸ்டருக்கு தெரியாம எங்க சபை விசுவாசிக்கு தெரியாம எங்க தெருவுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரியாம எல்லாருடைய கண்ணையும் மறைச்சு அந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் நான் தப்பிச்சு வந்துட்டேன் ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் போய் அந்த பாவத்துல விழுகிறேன் அப்படி நான் விழும்போது யார் கண்ணையும் நான் படல எல்லாருடைய விஷயத்துல இருந்து நான் எஸ்கேப் ஆகிறேன் மற்றவங்க எல்லாரும் என்ன பார்க்கும் போது சொல்றாங்க நல்ல ஜெபவீரன் சொல்றாங்க நல்ல ஆராதனை வீரன்னு சொல்றாங்க எல்லாம் தேவ அதுக்கு பேர் இல்லங்க கிருப அதை விட நீ அந்த பாவத்துல உள்ள விட போகிறதுக்கு முன்னால அந்த பாவத்தில் விழாதபடி உன்னை குறுக்காக நின்று காப்பாற்றுகிறது அந்த காப்பாற்றுகிற அனுபவத்துக்கு பெயர்தான் எனக்கு ஏராளமான வலை விரிக்கப்பட்டது எனக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு இருந்தது ஆனாலும் அதற்குள் நான் சிக்கிக் கொள்ளாதபடி என் கால்கள் அதில் சிக்கிக் கொள்ளாதபடி என் தேவன் என்னை ஆனால் அதற்கு பெயர்தான் அள்ள சொல்லுங்க ஐயா மாறுபாடான செயல்பாடுகள் நம் வாழ்வில் தேவனை நமக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது என்ன செஞ்சிடணும் திரும்பிடணும் வாய்ப்புகள் கிடைக்கும்போது போது சில நேரங்களில் சில விஷயங்கள்ல அத்துமீறினது உண்மைதான் சில விஷயங்கள்ல தேவனுக்கு சித்தம் இல்லாமல் தேவ சத்தத்துக்கு மீறி தேவனை அனுமதிக்காத சில இடங்கள்ல போய் காலை வச்சது உண்மைதான் உண்மைதான் நான் சொல்றேன் இப்படியே தப்பிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார்னு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது நினச்சிடவே கூடாது சிம்சோனு சிம்சோனு தோத்திரம் தேவ அபிஷேகத்தை பெற்ற மனுஷன்தான் தேவனுடைய அழைப்பை பெற்ற மனுஷன்தான் தேவ திட்டத்தை பூ பூரணமாக புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட மனுஷன்தான் தோத்திரம் ஆமாம் முதல்ல போய் ஆமாம் அங்கே பெலிசிய பெண்ணை பார்க்குறான் அப்படி போகும்போது ஆமாம் சிங்க சிங்கம் எதிர்த்தாப்பில் வருது சிங்கத்தை அடித்து காலி பண்ணிட்டு போகிறான் போயிட்டு பெண்ணை பார்த்துட்டு திரும்பி வரும்போது அப்பா அம்மாவை அனுப்பி விட்டுட்டு செத்துப்போன சிங்கத்தின் வாயில் இருக்கிற தேனை எடுத்து நக்கிக்கிட்டு அப்பா அம்மாட்டையும் கொண்டு வந்து என்ன செய்கிறான் கொடுக்குறான் இந்த அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மண்டையில் என்ன இல்லை நான் சிம்சோனுடைய அப்பா அம்மா மட்டும் சொல்லலை இன்றைக்கி இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுடைய அப்பா அம்மாவையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் இல்லையில சொல்லுங்கள் பார்ப்போம் வராது எனக்கு தெரியும் ஆமேன் ஆமேன் உங்கள் பிள்ளைங்க பெற்றோர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் உங்கள் பிள்ளைங்க உங்கள்ட்ட ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த கொடுக்குற ஒன்று உங்கள் கையினால் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டதா இல்லையான்றதை நிதானிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு பெற்றோருக்கு உங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கி கொடுக்காத நீங்க கொடுக்காத ஒண்ணு புதுசா உங்க வீட்டுக்குள்ள வரும்போது எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு யார்கிட்ட இருந்து வந்துச்சு கேட்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அய்யய்யோ என் பிள்ளையும் நான் ரொம்ப எல்லாம் திட்டலாம் மாட்டேன் ரொம்ப எல்லாம் அவனை அடிக்கலாம் மாட்டேன் அவனை ரொம்ப எல்லாம் கேட்கலாம் மாட்டேன் அவன் பாட்டுக்கு எதையாவது ஒன்ன பண்ணிக்கிட்டான்னா நான் சொல்லுவேன் அது எதையாவது ஒன்ன பண்ணிக்கிட்டு போறது நல்லதுன்றேன் இல்லையில சொல்லுங்க இல்லையிலா நீங்க இப்படி இல்லாம பேசுவியே ஆமா நான் தான் பேசுவேன் இருக்கிறீங்களா ஆம்பளை பசங்களா இருந்தா அவனுங்களை பூரா காப்பாற்றுறது யார் தெரியுமா அப்பாவுக்கு தெரியாம ஆமா அவர் பர்ஸில் இருக்கிறது அவருக்கே தெரியாம அவர் அக்கௌண்ட்ல இருக்கிறது அவருக்கே தெரியாம ஐயோ என் மகன் என் மகன் தோத்துரும் எங்க சர்ச்சுக்கு ஒரு அக்கா வந்துச்சு ஆமா அவன் ப பெரிய பையன் அப்படியே என்னை விட உயரமான ஆள் தோத்துறோம் ஆறு அடி ஆறு ஆறு காலடி உயரமாக இருப்பான் அப்படியே பார்க்கறக்கு இப்படி தான் பார்க்கணும் ஆம் அவன் ப்ளஸ் டூவில் தோத்துறோம் ஆஃப் லை எக்ஸாமும் எழுதவே இல்லை அது அவங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாது அவனை காப்பாற்றுனது யார் நினைக்கிறீ அவங்க அம்மா தான் டிப்ளமோவில் ஆமாம் எட்டு எரியர் எட்டு அரியர் எட்டு எக்ஸாம் அவன் அரியர் வச்சிருக்கிறான் ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யாது தெரியாது வம்பா நிற்கிறான் எனக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மோட்டர் சைக்கிள் வேணும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மோட்டர் சைக்கிள் வேணும் ஏதோ ஒரு ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்காமே ஹிமாலயன் ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்காமே அந்த மோட்டர் சைக்கிள் தான் வேணும்னு நிற்கிறான் அவங்க அப்பாவை போட்டு பாடா படுத்தி பாயா சுருட்டி கடைசியில் அவரை போட்டு உருட்டி அங்கே அங்கே போய் கடனை வாங்கி லோனை போட்டு வாங்கி ஒரு மோட்டர் சைக்கிளை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் என்ன செஞ்சாச்சு அதுவும் வேகமாக எடுத்து கொண்டு வந்து பகுமானமாக எங்கிட்ட கொண்டு வந்து நினைச்சுறாங்க நிப்பாட்டி சோகம் பாஸ்டர் சோகம் பண்ணுங்க நான் கேட்டேன் டேய் உங்கள் அப்பா லோன் போட்டு பைக் வாங்கி கொடுத்துருக்குறாரு பெட்ரோல் யாரா ஊற்றுவா அதுவும் அப்பா தான் கொடுக்கணும் வெக்கமா இல்லை நான் உங்களை பார்த்துலாம் கேட்கல சொல்லுங்க பார்ப்போம் லே லூயா ஏய் உனக்கு பெட்ரோல் யார் தான் போடணும் அவர் லோனை கட்டுவாரா மாதந்தோறும் உனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு கொடுப்பாரா இந்த பைக்கு வேகமாக போகிற பைக்கு போய் ஒரு வேளை கீழே கீழே விழுந்து கையை காலை உடச்சிட்டு வந்தீங்கன்னா அதுவும் அவர் தான் என்ன செய்யணும்

கொண்டு போய் தெரியல புரியதா ஆண்டவர்களோட பேசுவாராக ஐயா நம்ம வாழ்க்கையில கத்தை நம்ம வகுத்து வைத்திருக்கிற எல்லைய மீறுமானு சீர்தூக்கி பார்க்கிறார் வேலையாமுக்கு தேவன் என்ன கொடுத்தார் யா கழுதைக்கு தெரிஞ்சிச்சு கழுதையை மூணு தடவை அடிக்கிறான் ஆண்டவர் அவனுக்கு எதிராக நிற்கிறார் எதிராக நிற்கிறார் நான் சொல்றேன் இன்றைக்கு கத்துடைய சமூகத்தில் தேவனுடைய பிரமாணத்துக்கு மீறி தேவ சத்தத்துக்கு மீறி தேவன் வகுத்து வைத்திருக்கிற எல்லைக்கு மீறி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பிசாசல்ல எதிரி கத்துரை எதிரியாயிருப்பார் கத்தரே இருப்பார் சில நேரங்களில் நம்ம எவ்வளவு ஜபித்தாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு ஆண்டவர் ஆராதித்து ஆண்டவருக்காய் கொடுத்தாலும் சில ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாக திறக்கப்படாமலே இருக்கிறது ஆனால் அதற்காய் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறோம் அந்த காரியங்களை கத்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று போராடுகிறோம் ஆனால் இத்தனை நாட்களை ஜெபித்தும் அந்த விஷயத்தில் அற்புதங்கள் நடக்கவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படிப்பட்ட அற்புதங்கள் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தபடி நடந்துவிட்டால் உங்கள் வாழ்வு அழிவை சந்திக்க வேண்டும் என்பதற்கு உங்களை பாதுகாப்பதற்கு தேவனே சில கதவுகளை தேவனே சில வாசல்களை அடைத்து வைத்திருக்கிறார் அப்படி அடைத்து வைத்திருப்பது நல்லது ஆமேன் அல்ல நான் சொல்லுவேன் உங்களை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைய உங்க கையில கத்திர கொடுக்கிற பொருளாதாரம் இவைகளை குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இவைகள் எல்லாம் அருளுகிற தேவனுக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்கிறது நீங்கள் தடுமாறிடக்கூடாது என்பதிலே நீங்கள் விழுந்து விடக்கூடாது என்பதிலே நீங்கள் உங்கள் வாழ்வில் தோற்று போய்விடக்கூடாது என்பதிலே ஆமேன் அல்ல லூயா ஆக முதலாவது தேவன் சீர்தூக்கி பார்ப்பது நம்முடைய மாறுபாடான வழிகள் மாறுபாடான வழிகள் நம்ம எந்த இடத்துல மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறோம் எந்த இடத்துல அத்து மீறிக்கிட்டு இருக்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்வில் குடும்ப உறவில் அத்து மீறுகிறோம் தோத்திரம் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவில் இன்னைக்கு பிள்ளைகள் அத்து மீறுகிறார்கள் பெற்றோர்கள் அத்து மீறுகிறார்கள் காண்டவர்களோட பேசுவாராக லூயா ஒரு கணவன் தாம் மனைவி தாம்பத்திய உறவில் தாம்பத்திய வாழ்க்கையில் சரியாக இருக்கணும் கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும் மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மாதிரியாக இருக்கணும் இருக்கணும் எனக்கு கடவுள் ஒரு முறை எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார் ஒரு முறை காலையில் எந்திரிச்சு ஒரு ஏழு மணியை போல வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன் நான் பைபிளை வாசித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய எனக்கு ரெண்டு பெண் பிள்ளை ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆமாம் என்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டாவது பிள்ளை என் பக்கத்தில் உட்காந்து என்னை போல பைபிளை எடுத்து உட்காந்து கையை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா வாசித்து கொண்டிருந்தாள் என்னுடைய பழக்கம் சில நேரங்களில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாருன்னா நான் அதை விரலை வச்சு வாசிப்பது வழக்கம் அப்படி விரலை வச்சு ஒவ்வொன்றா பொறுமையாக வாசிப்பது வழக்கம் அது மாதிரி என் பக்கத்தில் உட்காந்து என் மகா உட்காந்து சின்னவ அதை படிச்சுக்கிட்டு இருந்தா நான் அதை பார்க்க கொஞ்சம் நேரத்தில் அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே அதுவும் நான் தமிழ் பைபிள் வச்சுருக்கிறேன் அவள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கறா அவளுக்கு ஒன்றுமே தமிழே எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரியாது சின்ன பிள்ளை மூன்று ரெண்டரை வயசு அந்த காலகட்டத்தில் அவ எடுத்து அப்படி வாசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அதை பார்க்கும்போது ஆவியான ஒரு உள்ள இருந்து உடனே சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா நீ டெய்லி பைபிள் படிச்சினா அவள் டெய்லி படிப்பா கண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன சொல்லு உங்களுக்கு புரியுதா நீ டெய்லி பைபிள் படிச்சினா அவள் டெய்லி படிப்பா நீ டெய்லி அவள் அவள் அவளுக்கு முன்னால் ஜபம் பண்ணினீனா அவன் உன் கூட உட்காந்து என்ன செய்வா அப்ப அவளை வளர்ப்பதற்கு பொறுப்பு எனக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை நான் சரியா கையாளும் போது என் பிள்ளை மாறுபாடான வழியிலிருந்து தப்பித்து கொள்ள வழியாக இருக்கும் நான் சரியா ஜெபம் பண்ணாம என் பிள்ளைய சரியா ஜபம் பண்ண வரி செய்யு சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சில பெற்றோர்கள் இப்படி சொல்றீங்க இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும் போது ஆவியானவர் இந்த விஷயத்த சொல்றாரு உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஏதாவது ஒரு நெருக்கம் வருது ஏதாவது ஒரு வியாதி வருது ஏதாவது ஒரு உபத்திரம் வருது அந்த உபத்திரவத்துக்கு அந்த பிரச்சனைக்கு தோற்ற நீங்க உள்ள போகும்போது பிள்ளைகளை பார்த்து கடிஞ்சிக்குறீங்க நீ சரியா ஜெபம் 안றதுனால அதனாலதான் குடும்பத்தில் த르துறோம் என்ன செய்யுது ம் ம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சரியா நீ ஜெபம் 안றதில்ல நீ சரியா ஆண்டவரை தேடுறது நீ சரியா ஆலயத்துக்கு வர்றதில்லை நீ சரியா உட்கார்ந்து உபவாசம் பண்றதில்லை நான் சொல்றேன் உங்க பிள்ளை சரியா உபவாசம் பண்ணணும்னா தாய் தகப்பன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாய் உபவாசித்து ஜெபித்தே நீங்க உபவாசம் பண்ணா உங்க பிள்ளை சரியா என்ன செய்யும் நீங்க ஒழுங்கா கோயிலுக்கு வந்து பாருங்க சரியான நேரத்துக்கு சர்ச்சுக்கு வந்து பாருங்க சரியான நேரத்துக்கு உபவாச ஜபத்துக்கு வந்து பாருங்க சரியான விழிப்பு சபத்து சிலர்லாம் என்ன தோத்துறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவிர மற்ற நாட்களில் நாங்கள் ஆலயம் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டோம் வேற எந்த ஜபன் நடந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வரமாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் அதுவும் பாருங்க தோத்துறோம் சில விசுவாசி எல்லாம் ரொம்ப முத்துன கேஸு பாசிட்டு வந்து சொல்லும் பாஸ்டர் கோச்சுக்கிறாதிங்க மற்ற நாட்களை எங்களை என்ன செஞ்சிருங்க ம் வாய்ப்பே இல்ல ராஜா எதுக்குன்னு உங்களுக்கு புரியும் அழிலா சொல்லுங்க லூயா அலே லூயா வராது வராது முதல் பாலே இப்படி நான் எப்படி பாஸ்டர் இன்னும் மூணு நாள் நாங்க போகணுமே அழில சொல்லுங்க வைப்போம் நான் சொல்றேன் இந்த முதல் செஷன்ல நம்ம உள்ளத்தை உடைச்சு நம்ம இருதயத்தை திறந்துட்டோம்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் பரிசு தாவியானவர் உங்களை மோல்டு பண்றதுக்கு உங்க மேல தன்னுடைய மகிமையான பிரசனத்தை வைக்கிறதுக்கு இங்கேருந்து திரும்பி போகும்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட திரும்பி போறதுக்கு அவர் உதவி செய்வார் கை வைத்து வரல சொல்லுங்க பார்ப்போம் மாறுபாடான வழிகளை கத்தர் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார் மாறுபாடான சிந்தைகள் மாறுபாடான செயல்பாடுகள் தேவன் அனுமதித்த தேவன் சொன்ன தேவன் நியமித்து கொடுத்த தேவன் வகுத்து கொடுத்த வழிகளுக்கு மீறி தேவன் சொல்லாத சில செயல்களை செய்ய நம்முடைய வாழ்க்கையில நாம் முற்படும் போது கர்த்த நமக்கு எதிரியாக வந்து நிற்பார் அவரே தடுப்பாரு அவரே வாசல்களை அடைப்பாரு தோத்துறோம் அவரே வாசல்களை அடைச்சு அவரே சில பாதைகளை தோத்துறோம் நமக்கு சாதகமாக இருந்தவங்களை நமக்கு அவரே சிலர் செய்வார் எதிராக எழுப்புவார் எழுப்புவார் நிறைய கதாபாத்திரங்கள் எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை வேகமா சொல்லிட்டு போறேன் தோத்துரும் நிறைய கதாபாத்திரங்கள் சிலருக்கு ஆண்டவர் தேவனே சிலர் எதிரியாகவே என்ன செஞ்சாரு எழுப்புனார் சாமுவேல் தோத்திர சாலமோனை குறித்து நீங்கள் பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா கத்துடைய சமூகத்தில் ஜெபித்த ஒரு மனுஷன் தேவனை நோக்கி கூப்பிடும்போது பரலோ பரலோக பிரசங்க இற பிரசன்னை இறங்கி வந்துச்சு தேவாலயத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் அதிகமாக காணிக்கைகளை செலுத்தி பலிகளை செலுத்தி கத்தரை தொழுது கொண்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் கேட்டபோது உனக்கு என்னடா வேணும்னு கேட்டபோது ஆண்டவர் எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட இந்த ஞானத்தையும் பெற்று அதோடு சேர்ந்து ஐஸ்வர்யத்தையும் பெற்ற ஒரு மனுஷன் ஆனால் ஐஸ்வர்யமும் பணமும் கணமும் பேரும் புகழும் பெருகின போது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சி அந்நிய தேசத்து பெண்களை திருமணம் செய்தான் அந்த பெண்கள் விரும்பின மாதிரி அவர்களுக்கு ஏற்ற பலிகளை பலிவிடங்களை கட்டி அவர்களுடைய தெய்வங்களை தொழுது கொள்ள பைபிள படித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் கத்தரே அவனுக்கு எதிரான ராஜாக்களை எழும்ப பண்ணினார் எப்படி அவனுக்கு விரோதமான ராஜாக்களை பழி வாங்குகிற ராஜாக்களை பகை உணர்வோடு செயல்படக்கூடிய ராஜாக்களை எதிராக எழும பண்ணார் மூன்று ராஜாக்கள் எழுப்பினார்கள் மூன்று ராஜாக்கள் இந்த மூன்று ராஜாக்கள் எதற்காக எழுப்பப்பட்டார்கள் மூன்று மனைவி மாறுகளுக்காக அவன் கட்டின பலிபடத்துக்காக எழுப்பப்பட்டார்கள் நான் சொல்றது புரியுதா அவன் என்ன முட்டினாலும் என்ன முக்குனாலும் தோத்துறோம் நம்ம வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் என்ற ஒன்று வராதவரை கற்பம் அடைக்கப்பட்டே இருக்கும் வாசல்கள் அடைக்கப்பட்டே இருக்கும் ஆனால் கத்தருடைய சமூகத்தில் அவர் நினைவு கூறுகிறி பார்க்கும் போது மார்க் போடுற இடத்துல வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பத்தில் நம்ம வயிற்றுல நம்ம நம்முடைய நம்முடைய ஆசீர்வாதத்தில் பிறக்கிறதெல்லாம் யோசிப்பாக இருக்கும் ஒரு அளியில சொல்லுங்க பார்ப்போம் ராகியலுடைய கற்பத்தை கத்துரே அடைச்சார் ஆமா நம்ம அம்மா போய் கேக்குது யாக்கோபிட்ட எனக்கு ஐயா எனக்கு புள்ள கொடுங்க ஐயா சொல்றாரு நான் உனக்கு புள்ள கொடுக்கறதுக்கு நானா தேவனா என்ன கத்தர்வன் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார் நீ போய் அவர்கிட்ட ஏன் கற்பத்தை அடைச்சாரு தெரியுமா உத்தரம் ரூபன் வனாந்திரத்துல போய் ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது ஒரு தூதாயும் பழத்தை என்ன செஞ்சுட்டு வரான் எடுத்துட்டு வரான் தூதாயம் பழத்தை இந்த தூதாயம் பழத்தை அவங்க அம்மா லேயாளுக்கு கொண்டு வந்து என்ன செய்யறான் கொடுக்குறான் அந்த அம்மா வாங்கி சாப்பிடுது அந்த அம்மா வாங்கி சாப்பிட்ற ஸ்டைலை பார்க்கல அவளுக்கும் கொஞ்சம் இருக்கும்ல தோத்துறோம் அந்த பழத்தை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு அந்த 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 ராகேல் பாக்குற மாதிரியே சாப்பிடுது இந்த அம்மா வாங்கி சாப்பிட்றதை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் எச்சி ஊறிடுச்சு தோத்துறோம் அடாடா அடாடா தூதாயும் அவ்வளோ இருக்கு ஆமா எனக்கு கொஞ்சம் கொடுமா ஐயா லேயாலே ஆமா எனக்கு கொஞ்சம் குடுறா என் புருஷனை எடுத்துக்கிட்டதும் இல்லாம இப்ப பழத்தை கேட்கிறியா ஆமா ஏ ஒன்னே ராகையில் சொல்லுது புருஷன் தானே வச்சுக்க பழத்தை மட்டும் இந்த ராகையில கைய பிடிக்கிறதுக்கு யாக்கோப்ப எத்தனை வருஷம் காத்திருந்தாரு தெரியுமா வருஷம் 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 தவமா தவம் இருந்து காத்து இருந்து கரம் பிடிச்சவ ஆல் ஒரு கொஞ்ச நேர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த பழத்தை விட என் புருஷன் இல்லை என் புருஷனை நீ வேணா வச்சுக்க பழத்தை வேணா எனக்கு ஐயா உன்னை இந்த கிறிஸ்து என்கிற அன்பின் வளையத்துக்குள்ள இந்த சபை என்கிற அற்புதமான எல்லைக்குள்ளே மனவாளன் தவமாய் தவம் இருந்து தன்னுடைய சிந்தி தன் வாழ்க்கையை கொடுத்து உன்னை தன்னுடைய மனவாட்டியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த மனவாளனை விட இந்த உலகத்தில் நீ பார்க்கிற எந்த சந்தோஷமும் மேன்மைக்குரியது சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது நீ ஒவ்வொரு முறையும் அவரை விட்டு கொடுக்கும்போது அவரை அவருடைய எல்லையை விட்டு மீறும் போது நீ அத்து மீறும் போது நீ மாறுபாடாய் செயல்படும் போது அவருடைய உள்ளம் உடைக்கப்படுது உள்ளம் உடைக்கப்படுது உள்ளம் உடைக்கப்படுது நான் சொல்றேன் கத்தருடைய வசனம் சொல்லுது கத்த ராகேலை நினைத்தருளினார் நினைத்தருளினார் நினைத்ததுனால அவள் கருவில ஒரு பிள்ளையை வைக்கிறார் அவள் சொல்லுகிறாள் என் நிந்தை மாற்றப்பட்டது ஆகையினால் இந்த பிள்ளைக்கு பேர் என்னது யோசேப்பு யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் அதே யோசேப்பு புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்பு இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறாரு நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்கிற ஒன்றை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உண்டாக்கும் போது ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உகந்த மனவாட்டியாக மாறுவதற்கு அவர் நினைப்பூட்டுகிற அவரை நினைப்பூட்டுகிற அவர் நினைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பிறக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இயேசுவை போல இருக்கும் இயேசுவை போல இருக்கும் இயேசுவ போல இருக்கோம் இயேசுவ போல இருக்கும் நீங்க ஆண்டு பேச விரும்புறாரு நீங்க எதிர்பார்த்திருக்கிற எல்லையில இயேசு வெளிப்படணும்னு விரும்புறாரு நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்துல இயேசு வெளிப்படணும்னு விரும்புறாரு நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மைகளில இயேசு வெளிப்படணும்னு விரும்புறாரு இயேசு வெளிப்பட வேண்டுமானால் அவர் உங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்கும் போது அந்த சீர்தூக்கி பார்க்கிற இடத்துல அவர் நினைவில் நீங்கள் இருக்க வேண்டும் அவருடைய உள்ளத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் அவருடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய பாத்திரங்களாய் நீங்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் முதல்ல வழிகளில் தேவன் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார் இரண்டாவது வாசிங்க யாராவது ஒருத்தர் ஆமேன் என் கட்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் எரேமியா பதிமூன்று பத்து வேகமாக வாசிக்க பார்ப்போம் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவணமாக போன இந்த கச்சையை போல ஆவார்கள் இறைமி தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றார் பாருங்க என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாம போன இந்த கச்சையை போல இத்து போன ஒரு கச்சையை போல பிரயோஜனமற்ற ஒரு கச்சையை போல ஒப்பாக மாறி போவார்கள் யாரை சொல்றார் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிற இன்னும் சொல்ல போனா தேவனுடைய கற்பனைகளை மறந்து போகிற ராமின் சொல்லுங்களேன் ரெண்டாவது தேவன் சீர்தூக்கி பார்க்கிறது என்ன தெரியுமா முதலாவது மாறுபாடான வழிகளில் நாம் செயல்படும் போது அந்த மாறுபாடான வழிகளை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார் ரெண்டாவது நம்ம ஆண்டவர் நம்மோட பேசின பல விஷயங்கள் இருக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்தின பல விஷயங்கள் இருக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு பல விஷயங்கள் இருக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த கற்பனைகள் பல விஷயங்கள் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் பல நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம் மறந்து போயிடுறோம் மறந்து போயிடுறோம் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகள் தொற்றுரும் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் பசியோ இருந்த பசியோட இருந்த நேரத்தில் வேலை இல்லாமல் இருந்த நேரத்தில் உயர்வுகள் இல்லாமல் இருந்த நேரத்தில் நெருக்கடியா இருந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் உங்களை கைவிட்டாரா என்ன கைவிட்டாரா என்ன நீங்க காலையில் நாங்கள் காரில் வரும்போது கூட எங்க சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி ஒரு மூணு வாரமா சர்ச்சுக்கு என்ன செய்யல வரல அண்ணனும் தம்பி ரெண்டு குடும்பமும் ஒன்றா தான் சர்ச்சுக்கு வர்றாங்க ஆமா அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன மனக்கசப்பு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனை தோத்துறோம் நாங்கள் அவங்க குடும்பத்து விஷயத்துக்குள்ளே யாருடைய சபை விசுவாசிகளுடைய குடும்பத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது நம்ம உள்ளே போய் தலையிட முடியாது தோற்றுறோம் அப்படி ரொம்ப தலையிட்டோம்னாக்க கடைசியில் தலை குனிஞ்சு வர்றது யாராக இருப்போம் நாங்களாக இருப்போம் அல்லையா சொல்லுங்கள் அது பாசுமார்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் ஏன்னா ரொம்பலாம் என்ன செய்ய முடியாது ஏன்னா இப்போ அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக மல்லுக்கிட்டு நிற்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு போனால் நகமும் சாதகமாக மாறிடுவாங்க பஞ்சாயத்து பண்ண போன நாங்கள் தோத்துறோம் ஒரு மாதிரி நிற்கணும் நல்லா கவனிக்க அதனால நான் ரொம்ப எல்லாம் இன்ட்ராக்டம் ஆக மாட்டேன் அப்போ பாருங்க மூணு வாரமாக சர்ச்சுக்கு வரல ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு பாஸ்டர் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை நான் சர்ச்சுக்கு வந்தால் அவர் மூஞ்சியை பார்க்குற மாதிரி பாவி நான் கேட்டேன் உனக்கு சர்ச்சு என்ன துரோகம் பண்ணிச்சு இல்லை ஏசுநாதர் உனக்கு என்ன துரோகம் பண்ணார் நீ இந்த ஊருக்கு வரும்போது ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உடுப்புக்கு வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வியாபாரம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உன்னை நாங்கள் சந்தித்து இயேசுவின் அன்பை சொல்லி ஆண்டோருக்குள்ளே நடத்தி உனக்காக ஜபம் பண்ணி கத்த உன் ஜபத்தை கேட்டும் அர்ப்பணத்தை பார்த்து உன்னை ஆசிர்வதித்து உயர்த்தி இன்னைக்கு வருமானம் கொஞ்சம் வந்த பிற்பாடு இருக்க இடம் கிடைச்ச பிற்பாடு போக்குவரத்துக்கு வாகனம் கிடைச்ச பிற்பாடு உயர்வுகள் வந்த பிற்பாடு வந்த பாதைய அன்னைக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஆளா வந்து எங்க தான் யார் தான் வந்து உட்கார்ந்துருப்பா இந்த பிரச்சனைக்குரிய நபர் தான் சபையில் வந்து உட்காந்துருப்பா உபவாச ஜபமா வந்திருப்பார் கண்ணீர் தோத்திர கண்ணீரோட தான் எப்பயுமே ஜபம் பண்ணுவார் கண்ணீரோட தான் ஆராதிப்பார் இப்படிப்பட்ட அந்த நபர் இன்னைக்கு கொஞ்சம் காசு பணம் துட்டு வருமானம் எல்லாம் வந்துருச்சு வேலை வந்துருச்சு தோத்திர கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு அக்கௌண்ட்ல பணம் வந்துருச்சு இப்ப வந்த பாதையெல்லாம் மறந்து போச்சு மறந்து போச்சு மறந்து போச்சு ஆண்டவர் நம்மளோட பேசுவாராக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதை இன்னைக்கு மறந்துட்டோம் ஆண்டவர் எச்சரித்த எச்சரிப்புகள் அதை மறந்துட்டோம் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்த பாதைகள் அதை மறந்துட்டோம் நான் சொல்லுவேன் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த இருபத்தஞ்சி வருஷம் ஊழியத்தில் நான் இது எனக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் முன்னேற ஊழியத்துக்கு வந்து இந்த இருபத்தஞ்சி வருஷ ஊழியத்தில் நான் ஆண்டவரை சரியா எப்போ ருசிச்சேன் தெரியுமா எனக்கு வெக்கமான சூடுலாம் கிடையாது அதனால நான் சூடு சொன்னா கிடையாது நான் ஓப்பனா பேசுறாள் தோத்துறோம் எனக்கு என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர்ன்றதை எப்ப ருசிச்சேன் தெரியுமா ரட்சிக்கப்பட்ட காலத்தை விட தோத்துறோம் ஊழியத்துக்கு வந்த காலத்தை விட இன்னொரு பாசுக்கு கீழே உடன் காரணம் இருந்த காலத்தை விட உண்மையா எப்ப ஆண்டவர் ரொம்ப 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 நல்லவர்னு ருசிச்சேன்னா கொரோனா காலத்துல கொரோனா காலத்துல சபைகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு அடைக்கப்பட்டுருச்சு கூட்டங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது தோத்துரும் ஆமாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை யாரும் எப்படி வெளியில் பிரசங்கமான போனா தானே யாராவது நாலு பேர் காணிக்க கொடுப்பாங்க அதை வச்சு குடும்பத்தை நடத்தலாம் அதை வச்சு ஊழியத்தை செய்யலாம் இப்போ எல்லாம் அடைச்சு அடைக்கப்பட்ட நிலமை எங்கேயும் வெளியில ஊழியத்துக்கு போக முடியாது எதுவும் சபை ஜனங்கள் வந்தா கூட ஏதாவது கொடுத்து கிடுத்து ஏதாவது நம்மளை காப்பாற்றி விடுவாங்க அப்படி ஒன்றும் வாய்ப்பு இல்லை வழி இல்லை எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமை நான் ஒன்று சொல்லட்டுமா உண்மையை சொல்கிறேன் தேவ சமூகத்தில் தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன் தோத்துறோம் இந்த இருபத்தஞ்சி வருஷம் ஊழியத்தில் அந்த ரெண்டு வருஷம் கத்திரக்கு தோத்துறோம் ஆறு ஆலயங்களை என்னுடைய சபை ஊழியம் சார்ந்து இல்லாத ஆறு சபைகளை கட்டி கொடுக்க கத்திரக்கு போய் செய்கிறார் ம் இன்னும் சொல்லப் போனால் இந்த ரெண்டு வருஷமும் நான் மனசில் நினச்சதெல்லாம் சாப்பிட்டேன் நான் மனசில் நினச்சதெல்லாம் உடுத்துனேன் தோத்துறோம் ஆமாம் என் மகா ஓ அந்த அந்த கோவிடுக்கு முன்னால் என் சின்ன மக ஒரு நாள் வந்து என்ன கேட்டா தோத்துறோம் ஒரு இதே மாதிரி ஜனவரி மாசத்துல ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டா அப்பா இப்போ எங்களுக்கு ஒரு மூணு நாள் டேட் கொடுங்கண்ணா எனக்கு புரியல என்னடி இவ மூணு நாள் டேட் கொடுங்க எதுக்கு கேட்கல அவன் மூணு நாள் பிரசங்கம் பண்ண போனால் உனக்கு என்ன காணிப்பு கொடுப்போமோ அந்த காணிக்கை நாங்கள் கொடுத்துட்றோம் நீ எங்களோட கூட மூணு நாளைக்கு என்ன செய்ய இரு ஏன்னா பிள்ளைகளோட மனைவியோட இருக்க முடியாத அளவுக்கு பயங்கர ஹெக்டிக் டிராவல் தொடர்ச்சியாக கூட்டங்கள் பிரசங்கம் அங்கே எங்கே டிராவல் பண்ணிருந்தேன் கடைசியில் அவள் கேட்டால் மூணு நாள் டேட் குடியா எனக்கு அப்படின்னா அதே பிள்ளை தோத்துற ஒரு ஆறு மாதம் கழித்து கோவிட் டைமில் என்கிட்ட கேட்குறா எப்ப நீ வெளியில் போவே நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த ஜபத்தை பொண்ணு அந்த ஜபத்தை பொண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அப்படி காலையில் ஜபம் மத்தியானம் ஜபம் சாயங்காலம் ஜபம் காலையில் ஜபம் மத்தியானம் ஜபம் இப்படி போட்டு பாடா படுத்துறியப்பா ராசா உனக்காக நான் ஜபம் பண்ணுறேன் எப்போ கோவிட் டைம் இந்த லாக்டவுனெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க நீ வெளியில் இந்த ரெண்டு வருஷம் என் நேச மணவாளன் அற்புதமாக என்னை போஷிச்சார் அற்புதமாக நடத்தினார் அற்புதமாக நடத்தினார் ஒரு குறையும் கிடையாது தரிசனம் மங்கள ஜபம் குறையலை ஆவிக்குரிய வாழ்வில இன்னும் முன்னேற்றம் அதுக்கப்புறம் தான் இப்போ சமீப நாட்களை கொஞ்சம் யோசிச்சேன் இன்னும் கொஞ்சம் கொரோனா கோவிட் லாக்டவுனு அப்படி இப்படி போட்டா கூட நல்லா தான் இருக்கும் போல தெரியுது ஐயோ பாஸ்டர் இல்லையா சொல்லுங்க பாப்போம் அவனுக்கு சொல்லட்டுமா உங்களுக்கு மறந்து போயிட்டோங்க ஐயா எல்லா கதவுகளுமே அடைக்கப்பட்ட போது தேவன் உனக்கு நன்மை செய்ய அவரால் முடியும்னா இன்னைக்கு கத்தர் உனக்காக எல்லா கதவுகளையும் திறந்து அவர் உனக்கு நன்மை செய்யாம இருப்பாரா அவர் உன் தேவைகளை சந்திக்காம இருப்பாரா அவர் உன்னை போஷிக்காமல் இருப்பாரா அவர் உனக்கு அற்புதம் செய்யாம இருப்பாரா இருக்க மாட்டாரு இருக்க மாட்டாரு ஆனா பிரச்சனை என்னன்னா நம்மளை அவர் நடத்தி வந்த பாதையை நம்ம என்ன செஞ்சிட்டோம் மறந்துட்டோம் மறந்துட்டோம் சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா வந்த போது தேவன் நம்மை நமக்கு நமக்கு எச்சரித்த சில வார்த்தைகள் தேவன் நமக்கு ஆலோசனையா சில சொன்ன சில சில அனுபவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டோம் மறந்துட்டோம் உபாகமத்தின் புத்தகத்தில் பதினஞ்சாவது அதிகாரம் ஒன்பது அவசனத்தில் இப்படி சொல்றாரு பாருங்க வாசிங்க பார்ப்போம் பதினஞ்சு ஒன்பது வாசிங்க உபாகமம் பதினஞ்சு ஒன்பது விடுதலை வருஷமாகி ஏழாம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வண்கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கத்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு அப்படி செய்வாயானால் யாத்திராவில் ஏழாவது வருஷம் வரும்போது அடிமையானவனுக்கு என்ன கொடுத்தோம் விடுதலை கொடுத்துறணும் அவன் அதுக்கப்புறம் அடிமை என்ன செய்யக்கூடாது வச்சுக்கிற கூடாது ஒருவேளை அந்த அடிமை உன்னை விட்டு போக மாட்டேன் என் எஜமானனை விட்டு எஜமாட்டியை விட்டு நான் போக மாட்டேன்னு அவனா உன் மேல பிரியப்பட்டு உன் கூடவே இருந்து உனக்கு சேவிக்கணும்னு சொன்னா அவன் ஆசார் என்ற கூட்டு போய் அவனுடைய வலது காலில் ஒரு ஓட்டையை போட்டு உனக்குரியவன் நீ என்ன செஞ்சுக்கணும் உறுதிப்படுத்திக்கணும் இதுதான் பிரமாணம் இதுதான் பிரமாணம் ஆனா இங்கே பிரமாணத்தை மீறி நடக்கும்போது பிரமாணத்தை மறந்து நடக்கும் போதுதான் பிரச்சனையே பிரச்சனையை நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன் மாறுபாடான வழி நமக்கு தேவனை எதிரியாக கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவர் நம்முடைய மாறுபாடான வழியில் நம்மளை சீர்தூக்கி பார்க்கிறார் இரண்டாவது ஆண்டவர் நம்மளை சீர்தூக்கி பார்க்கிற இடம் எது தெரியுமா மறந்து போன பிரமாணங்கள் மறந்து போன கட்டளைகள் மறந்து போன பொருத்தனைகள் மறந்து போன உடன்படிக்கை ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்ப்போம் அல்லே லூயா அல்லே லூயா என் ஆண்டவுடைய சமூகத்துல இனிமேல் நான் இப்படித்தான் ஜெபிக்க போகிறேன் என்று நீ ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் மறக்கிறவர் மறக்கிறவர் அல்ல வாய் திறந்து அவருடைய சமூகத்தில் அறிக்கை ஒவ்வொரு விஷயத்தையும் நீ வாய் திறந்து அவரிடத்தில் கேட்ட ஒவ்வொரு ஜபமும் அவருடைய இருதயத்தில் இருந்து முடியாது நீ வாய் விட்டு சொன்ன ஒவ்வொரு உடன்படிக்கையும் அவருடைய இருதயத்திலிருந்து என்ன செய்யாது மாறாது ஆண்டவரே இப்படி இருக்க போறேன் இப்படி தான் இருக்க போறேன் என் வாழ்க்கை இப்படி தான் நான் இருக்கணும்னு அர்ப்பணிக்கிறேன் இப்படி தான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் இப்படி தான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் யோவான் எட்டாவது அதிகாரத்துல ஒரு பிறவி குருடன் இருந்தான் பாருங்க அவنه ஆண்டவர் சுகமாக்குறாரு அவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு ஆண்டவங்க சீசர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க கேட்குறாங்க கவனிக்கிறீங்களா என்ன கவனிக்கிறீங்களா கேக்குறாங்க உடனே ஆண்டவர் ஐயா சொன்ன மாதிரி இந்த சீலோவாம் குளத்தில் போய் என்ன செஞ்சுக்க கழுவிக்க அப்படின்னு உமிழ் நீரை தொட்டு அவனை 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 போய் கழுவிட்டு வாடான் போயிட்டு வந்து அவனுக்கு என்ன ஆகி போச்சு சுகமாயி போச்சு தொத்துரும் இப்போ சொகமாயி போன உடனேயும் அவனை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க ஏ நீ 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 போய் போயிடலப்பா நீ இப்படி இருந்தவன் தானே உனக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சிச்சு கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க தொத்துறோம் ஆமாம் இப்போ அவன் மூணு பேர்கிட்ட போய் விசாரணை கைதியா என்ன செய்ய போடுறான் நிறுத்தப்படுறான் முதல்ல சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு நீ இப்படி குருடனா இருந்தவள்ள உனக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சிச்சு உடனே நேராக கூட்டிட்டு போறாங்க பரிசேல கூட்டு போறாங்க பரிசையில் உனக்கு நீ குருடனா இருந்தவள்ள உனக்கு என்னடா நடந்துச்சு என்னடா நடந்துச்சு அடுத்து ஆசாரிகிட்ட கூட்டு போறாங்க அவன்ட்டையும் கேட்கறான் என்னடா நடந்துச்சு என்னடா நடந்துச்சு முதல்ல கேட்கும் போது ஒருத்தர் வந்தாரு அவர் என்ன தொட்டாரு சுகமாச்சு அவருக்கு பேரு இன்னொருத்தவங்க ரெண்டாவது முறையா அடுத்து அவனை கொண்டு போய் இன்னொரு இடத்துல நிப்பாட்டி அவங்க கேட்கறாங்க அவங்க கேட்கறாங்க உனக்கு அப்புறம் நடந்துச்சு உன்னை தொட்டது யாரா உனக்கு சோகம் கொடுத்தது யாரா முதல்ல இயேசுன்னு சொன்னவன் இப்போ அடுத்து தீர்க்க தரிசின்றான் தோத்திரம் என்னன்னு சொல்றான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அடுத்து மறுபடியும் பரிசீர்கிட்ட கொண்டு போய் மறுபடியும் திரும்ப 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 கேட்கறாங்க அவர் தேவகுமாரன்னு சொல்றான் ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம் அவர் யாருன்னு சொல்றான் தேவகுமார் நீங்களும் அவருக்கு சீசராக மனதா இருக்கிறீர்களா நீங்க மனதா இருக்கிறீங்களா என்னை தொட்டது வேற யாரும் இல்லை ஏசு அடுத்தவன் ப்ரொமோட் பண்றான் தோத்துறோம் அவரை தீர்க்க சென்றான் அதுக்கு அடுத்து ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கறான் அவர் ஒரு அழில சொல்லுங்க இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் உண்டாகிற ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ச்சி ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை நம்ம மறக்காம நினைக்கிறோம் அப்படின்னால அந்த ஆண்டவர் மேல உள்ள அன்பு இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய ஆரம்பிக்கும் சொல்லுங்க அதிகமாகும் அவரை நேசிக்கிற நேசம் அதிகமாகும் ஆமா தோத்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு நாளைக்கு ஒரு அதிகார வாசிப்பேன் இப்போ நான் அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு அந்த வேத வாசிப்பு அந்த ஜப அந்த ஜப அனுபவம் அப்பல்லாம் எனக்கு அரை மணி நேரம் ஜெபிக்கத் தெரியாது அப்பெல்லாம் எனக்கு ஒரு மணி நேரம் ஜபிக்க தெரியாது பத்து நிமிஷம் ஜெபிக்கிறது பெரிய விஷயம் ஒரு அதிகாரம் வாசிக்கிறது பெரிய விஷயம் இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு பத்து வருஷம் ஆச்சு இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு இருபது வருஷம் ஆச்சு நான் வளர்ந்துருக்கிறேன் எப்படி தெரியுமா பத்து நிமிஷம் ஜெபிக்கத் தெரியாத வேணா ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஐயா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட முழுசாய வாசிக்க முடியாது இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு அதிகாரம் இல்லாம நான் வேத புத்தகத்தை மூடுறது அப்படின்னு சொல்லுவீங்க அன்பை அனுபவிக்க மட்டும்தான் தெரியும் ஆனா இன்னைக்கு இயேசுவின் அன்பை அனுபவிப்பதோடு மற்றவர்களுக்கு அந்த அன்பை கொடுக்கவும் தெரியும் என்றால் அதுதான் உன் வாழ்வில் உண்டாகிற ஆவிக்குரிய வளர்ச்சி இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நடந்து வந்த பாதை தோத்துரும் நடந்து வந்த பாதை அந்த பாதையில நீ கரடு முரடாய் கஷ்டங்களும் மேடுகளும் பள்ளங்களும் இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்வில் உன்னை நான் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து உன்னோட கூட நான் பயணித்து ஒவ்வொரு அற்பு ஒவ்வொரு இடுக்கடுகளையும் ஒவ்வொரு உபத்திரவத்திலையும் உன்னை நான் தாங்கி உன்னை அற்புதம் செஞ்சு அற்புதம் செஞ்சு வழிநடத்தி கொண்டு வந்தேன் இப்ப அற்புதங்களை பார்த்து 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 நம்ம ஆண்டவர் தானே இன்னைக்கு ஜெபிக்கலாம் பரவாயில்ல தானே இன்னைக்கு ஊழியம் செய்யலைன்னா பரவாயில்ல தானே இன்னைக்கு ஆண்டோடு சமூகத்தில் போகலைன்னா பரவாயில்ல தானே நான் சொல்றேனே சிலருக்கு பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு என்ன ஆகி போச்சு பழகி போச்சு பழகி போச்சு காலையில எந்திரிக்கவே முடியலேன்னு சொல்லுவாங்க சிலர் அதிக காலையில் எந்திரிக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு நெருக்கடி காலம் வந்திருக்கும் ஒரு நெருக்கடி காலம்

ஆனா இன்னைக்கு நமக்கு நல்ல சோபிஸ்கேட்டடான ஒரு 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 அட்மாஸ்பியர் நல்ல தோத்திரம் படுத்து தூங்குனா பல மணி நேரம் நிம்மதியாக தூங்குற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் பெட் அன்னைக்கு ஒரு குற்றால துண்டு தான் தோத்திரம் அந்த குற்றால துண்டுல படுத்து அந்த குளிரில் நாலு மணிக்கு அந்த விளைவினத்தில் எந்திரிச்சு ஜபம் பண்ணும்போது பெற்றுக்கொண்ட அற்புதத்தை இன்னைக்கு என்ன செஞ்சாச்சு இன்னைக்கு இருந்த குளிரை விட அன்னைக்கு இருந்த குளிர் ரொம்ப ஜாஸ்தி நம்ம ஆளுகள்லாம் சில ஆள் இந்த மாதிரி தோத்துறோம் விசுவாச மக்கள் இந்த மாதிரி கேம்புக்கு வந்தா தான் ஆவாங்க ஃபயர் ஆவாங்க ஆமேன் ஆமே அஞ்சு மணி ஆமாம் தோத்துறோம் நாலு மணிக்கு மேலாம் தூக்கமே வராது அஞ்சு மணிக்கு அங்கங்க அங்கங்கே உட்காந்து ஜோம் பண்ணும் தோத்துறோம் மூணு நாள் முடிஞ்ச அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் அதே வாழ்ல தீ முட்டி விட்ட மாதிரி ஃபயராக நிற்கும் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜோம் ஆமா ஒரு ஆமின் சொல்லவே மாட்டேங்கிறீங்க ஆரம்பிக்கும் போது நல்லா தானே பஸ்டர் இருந்துச்சு போக 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 ஒரு மாறி போகுதே அழை சொல்லுங்க பாப்போம் ரெண்டாவது நம்ம மறந்தவைகளை தேவன் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார் ஐயா இருபது வருஷம் இருபது வருஷம் ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் சவுள் பெலிசீரையின் கையில அவன் பிடிபட்டு போன பெட்டி கீரியா தியாரியில் இருக்கு ஆனா இந்த இருபது வருஷத்துல ஒரு முறை கூட பெட்டியை தேசத்துக்குள் கொண்டு வரணும்னு அவன் என்ன செய்யவே இல்லை நினைக்கவே இல்லை நினைக்கவே இல்லை ஆனா தாவிது வந்து சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்த உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா நான் சொல்லுவேன் கேள்வி கேட்டு பெட்டியை உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சதெல்லாம் தப்பு இல்ல தப்பு ஆனா பெட்டியை எப்படி கொண்டு மறந்துட்டான் நான் உங்களுக்கு புரியுதா பெட்டிய புதிய வண்டியை செஞ்சு மாட்டை கட்டி பெட்டி அதுக்கு மேல தூக்கி வச்சு இருந்து கொண்டு வர்றாங்க மாடு மிரளுது என்னத்தை பார்த்து தேவ தூதனை பார்த்து வரலையா சொல்லுங்க நான் சொல்லுவனே நான் சொல்லுவனே பெட்டி ரொம்ப முக்கியம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பெட்டி ரொம்ப முக்கியம் தோத்துறோம் பெட்டிக்காக என்ன வேணாலும் செய்வார் கர்த்தர் ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்களே பெட்டிக்காக கர்த்தர் பெட்டி எங்கே இருக்கிறதோ தோத்துறோம் அந்த இடத்துல தேவ மகிமை இருக்கும் அல்ல சொல்லுங்க பெட்டியை கொண்டு போய் ஆமா இந்த பெலிசியர் கூட்டத்துக்கு தெரியல அந்த பெட்டியினுடைய மகிமை ஆனா பெட்டி உள்ள வந்த பாளையமே என்ன செய்யுது அதிருது 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 ஒன்னு சாமியல் புத்தகத்துல படிச்சு பாருங்க ஆமா பாளையத்துக்குள்ள பெட்டியை கொண்டு வந்த பெலிசியர்கள் சொல்றாங்க இஸ்ரவேலின் தேவனானவர் பாளையத்துக்குள்ள வந்துட்டார் வந்துட்டார் ஆமா கேரபீன்களுக்கு நடுவில் கிருபாசனத்துக்கு பெட்டி ஸ்தானத்தை மாற்றி எங்கே கொண்டு வருகிறார்கள் பாளையத்துக்கு கொண்டு வர்றாங்க பாளையத்துக்கு கொண்டு வர்றாங்க இந்த பாளையத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு அவர்களுக்கு தெரிந்தாலும் அது அவர்கள் கண்களை என்ன செய்து விட்டது மறைத்து விட்டது ஒப்பினி பினகாசனுடைய கீழ்ப்படியாத வாழ்க்கை அறுவருப்பா எண்ணப்பட்ட காணிக்கைகளும் பலிகளும் ஆண்டவுடைய சிந்தையில் இருந்து தேவனுடைய உடன்படிக்கையை பிரமாணத்தை என்ன செய்ய வச்சிருச்சு மறக்க வச்சிருச்சு இன்னைக்கு நிறைய நூதனமான பாடல் ஆராதனைகளும் நூதனமான பிரசங்கங்களும் பிரமாணங்களை ஜனங்களுடைய சிந்தையிலேருந்து என்ன செய்ய வச்சிருச்சு ஜபிக்கவே வேணாம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் பெருகிட்டதுனால ஜபம்ன்றது இன்னைக்கு மக்கள் மனசில் என்ன செஞ்சிருச்சு மறந்துருச்சு நீங்க அடிமையா பிள்ளையா தோத்துறோம் ஜபம் பண்ணுறதுக்கு ஜபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் தோத்துறோம் நீங்க அடிமையா பிள்ளையா பிள்ளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்பாவே கொடுத்துருவாரு அடிமைனா நீ கெஞ்ச என்ன செஞ்சுதான் ஆகணும் எஜமான்ட கெஞ்சி தான் ஆகணும் நீ அடிமையா பிள்ளையா அட பாவி எந்த தகப்பேன் எந்த தாயி புள்ள கேட்டவொன்னே ஒரு பென்சிலுக்கு அந்த புள்ள கெஞ்சிற கெஞ்சி நமக்கு தான் தெரியும் ஆமாவா இல்லையா நீங்கள் நீங்கள் தொட்டு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளை கேட்ட உடனே நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துர்றிய நீங்கள் உடனே உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துர்றிய ஒரு ஐஸ்கிரீமு அவன் படுற பாடு அடையே அப்பா இப்போ உனக்கு த உனக்கு சளி பிடிச்சிடும் அதாகிடும் இதாயிடும் நீ இப்போ குடிக்கக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது உனக்கு இது கெடுதிடா உனக்கு அது பண்ணுறதுக்கு நல்லதுடா இது இல்லைடா அது இல்லைடா ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமு ஒரு இருபது ரூபா ஐஸ்கிரீமுக்கு அவன் அப்படியே நான் கண்ட்ரோலாக பேசணும்னு வந்திருக்கிறேன் ஏன் அதை செய்கிறது இல்லை என் பிள்ளைக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு அது எனக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு அதை நான் பெஸ்ட்டாக என்ன செய்வேன் கொடுப்பேன் அப்பா பிள்ளைக்கு தகப்பன் ஆமாம் கொடுக்கணும் நினச்சா கூட அந்த பிள்ளை தகப்பன் இடத்தில் மனம் திறந்து வாய் திறந்து கேட்கணுன்னு அப்பா என்ன செய்வார் விரும்புவார் விரும்புவார் என் பிள்ளை என்ன தெரியு என்கிட்ட கேட்டுருச்சு வாயை திறந்து கேட்டுருச்சு நான் கட்டாயம் செஞ்சுருவேன் கட்டாயம் செஞ்சிருவேன் நல்ல தாய் தகப்பன்லாம் பிள்ளை சொன்னதை மனசுல வச்சு ஏற்ற நேரம் வரும்போது கரெக்டாக வாங்கி கொடுப்பாங்க நீங்களே அதை அப்படி செய்யும்போது உங்களை பார்த்து பார்த்து உருவாக்கின கத்தர் உங்களுக்கு வேண்டியதை ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் கட்டாயம் கொடுப்பார் அவர் கொடுக்கிற வரைக்கும் நீங்க நீங்கள் நிறுத்த நிறுத்தக்கூடாதுன்றேன் ஜெபோன்றது ஏதோ கேட்கறது கொடுக்கறது வாங்குறது அது இல்லைங்க ஜபோன்றது உறவுங்க ஜபோன்றது உரையாடலுங்க ஜெபம்ன்றது அவரோட இணைஞ்சு அவரோட பிணைஞ்சு அவர் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் அவர் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு மானசீகமான ஒரு அனுபவம் அனுபவம் அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது தோத்துரும் போன வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு பதினோரு மணிக்கு நாங்கள் பத்தரை மணிக்கு பத்து பத்தரை மணிக்கு ஜபம் ஆரம்பித்தோம் ஏறத்தாலும் ஒன்றரை மணி நேரம் நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபம்லாம் பண்ணலை ஆராதனை பண்ணனும் பாட்டு பாடணும் எங்கள் ஆ எங்கள் ஜபத்தில் உட்காந்து ஜபம் பண்ண அத்தனை பேரும் அந்த ஒன்றரை மணி நேரம் கண்ணீரோடு அழுதார்கள் ஏன் அழுதாங்க எதுக்கு அழுதாங்கலாம் என்ன செய்யாது தெரியாது நான் தேம்பி 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 அழுதேன் ஆனால் ஒன்றை மட்டும் எனக்கு சொல்ல முடியும் இதில் என் நேச மணவாடன் மகிழ்ந்திருக்கிறார் அதை அவர் விரும்பி இருக்கிறார் என் கூட உறவாடுறது தான் ஜபம்னா அதை ஏன் மறக்கணும் அதை ஏன் மறக்கணும் தாவிது உடன்படிக்கப்பட்டு எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வர்ற தாவிதுக்கு எடுத்துட்டு வரணும்ன்ற குறிக்கோள் இருந்துச்சு ஆனா எப்படி எடுத்துட்டு வரணும்ன்றது என்ன செஞ்சாச்சு மறந்தாச்சு மாடு மரளுது பெட்டியை தொடரா ஊசா போட்டார் ஆண்டவர் யார ஊசாவை தோத்துறோம் அங்கேயே போட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க தாவிது சொல்கிறார் ஒன்று நாளாகமத்தில் கர்த்தரை நாம் நியாயமானபடி தேடாதே போனபடியினால் அவர் நம்மேல் அடி விழ பண்ணினார் ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ நம்ம தேவனுடைய பிரமாணத்தை என்ன செஞ்சாகணும் கடைபிடிச்சாகணும் தேவன் வகுத்து கொடுத்த வழியை நம்ம என்ன செஞ்சாகணும் ஃபாலோ பண்ணி ஆகணும் வாலிப பிள்ளைங்க தோத்துறோம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஆமீன் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிரமாணத்தை உங்கள் குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை உங்கள் குடும்பத்தினுடைய கலாச்சாரத்தை நீங்கள் என்ன செஞ்சுதான் ஆகணும் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க ட்ரெண்டு மாறிடுச்சுன்றதுக்காக ஃபேமிலி கல்ச்சரெல்லாம் என்ன செய்ய முடியாது மாற்றலாம் முடியாது நிறைய படிச்சிட்டோம் நிறைய அறிவு வந்துருச்சு வெளிநாட்டில் போய் படிக்கிறோம் அல்லது உயர்ந்த இடங்களில் உயர்ந்த கல்வி சாலைகளில் படிக்கிறோம் அதனால் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலியில் சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணு நோ 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 ஃபேமிலி கல்ச்சரை என்ன செய்ய வேண்டியதில்லை இது சொல்கிறதுக்கும் போது சில நேரங்களில் சிலருக்கு மனசுக்கு ரொம்ப அப்படிலாம் உங்களுக்கு இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்பா அம்மா இப்போ நான் இப்போ பிடிச்சிருச்சு எனக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேனே சபைக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு வகு ஒரு வரையறை இருக்குல்ல ஒரு பிரமாணம் இருக்குல்ல ஒரு 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 ஒழுக்க முறை இருக்குல்ல அந்த ஒழுக்க முறை என்ன செய்ய முடியாது சொல்லுங்க வந்த பாதை என்ன செஞ்சிடக்கூடாது நடத்தி கொண்டு வந்த பாதையை நாம் நடந்து வரும்போது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது அதை ஆண்டவர் சீர்தூக்கி மூணாவது நான் வாசிக்க விரும்புகிறேன் சில வசனங்களை ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக கத்திரிக்கு ஸ்தோத்திரம் இறைமையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆ மறந்தது நிமித்தம் ஆ இறைமையா ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ என் சனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் வாசிங்க வாசிங்க அப்படியே நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறது என்ன இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரிகளுக்கும் உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய் உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது அதை தோண்டி தேடுகிறதுனால் அல்ல அது எல்லாவற்றின் மேலும் வெளியாயிருக்கிறதுனால் அதை கண்டுபிடித்தேன் ஆகிலும் குற்றம் இருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்றும் என்றும் சொல்லுகிறாய் ஆ சொல்லுகிறது நிமித்தம் வழக்காடுவேன் நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போறது என்ன போல நீ உன் கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இவளத்திலிருந்து புறப்பட்டு போவாய் ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கத்தர் வெறுக்கிறார் ஓ இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு கோட் பண்ணி வச்சிருக்கேன் சொல்றதுக்கு சீக்கிரமா உங்களை ஜபத்துல நம்மை விரும்புறேன் எச்சரிப்புகளை மறந்த வழிகளை தேவன் சீர்தூக்கி பார்க்கிறார் கவனிங்க நமக்கு அவர் கற்றுக் கொடுத்த பிரமாணங்களை நாம மறந்தோம் அது மட்டும் இல்ல தேவன் நம்ம எச்சரித்த சில எச்சரிப்புகளை மாறுபாடான வழிகள் அவைகளை கத்த சீர்தூக்கி பார்க்கிறார் அவர் நடத்தி வந்த பாதைகள் இந்த வழியாக தான் இந்த பிரமாணத்தின் வழியாக தான் நீ பயணிக்கணும்னு சொல்லும்போது அந்த வழியில் நான் மாட்டேன்னு மறுத்ததை தேவன் என்ன செய்து பார்க்கிறார் சீர்தூக்கி பார்க்கிறார் மூணாவது மறந்து போனது மறந்து போனது மறந்து போனது நான் தான் மறுபடியும் முதல்ல சொல்லும்போது சொன்னேன் பார்த்தீங்களா சிலருக்கு பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு என்ன செஞ்சு போச்சு பழகி போச்சு பழகி போச்சு அதனால் எவ்வளவுதான் காண்டவர் பேசினாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கூடவே இருக்கிறார்னு என்ன செஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் இந்த பரிசுதா வியானவர் இருக்கிறார் பாருங்க பரிசுதா வியனவர் அவர் நம்மளை முதல்ல ஆக்கிரமிக்கும்போது நம்மளை வந்து டச் பண்ணும்போது பயங்கர பரபரப்பாக வருவார் பார்த்துருக்குறீங்களா அனுபவிச்சுருக்குறீங்களா நமக்குள்ளே வரும்போது பயங்கர ஆர்ப்பாட்டத்தோடு வருவார் தோற்றுறோம் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது முத முதல்ல பசுதாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது நான் ஜெபத்தோட்டத்தில் கற்றுக்கு தோற்றுறோம் காளையார் கோயில் ஜெபத்தோட்டத்தில் முத முதல்ல பரிசுதாவிடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் ஆனால் அபிஷேகத்தை பெறணும்னு ஆசை மனசுக்குள்ளே எத்தனை பேருக்கு பரிசுதாவிடைய அபிஷேகம் பெறணும்னு ஆசை ஆமாம் அபிஷேகம் பெறாதவங்க யாராவது இருக்கிறீங்களாங்க பரிசுதான் உடைய அபிஷேகத்தை இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளலைன்னு யாராவது இருக்கிறீங்களா ஒருவேளை அப்படி இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு விட்ட கேளுங்க இன்னையிலிருந்து இந்த அடுத்த மூன்று நாட்கள் உங்களை நிரப்பி அனுப்ப போகிறாரு ஆமாம் என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை ஆமாம் பரிசுதாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அன்னிய பாஷை வரங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா சிலர் அபிஷேகத்தில் நிரம்பும்போது அன்னிய பாஷை பேசும்போது அவங்க ஜப வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யானை சொன்னால் நம்மளாம் எடுத்துட்டேன் தொத்துரும் ஆமாம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா பரிசுதாவுடைய அபிஷேகம் வேணும் உருண்டு பெறது நமக்கு அது செட் ஆகாது தோத்துறோம் அதனால உருள்றது பிறல்றதுலாம் நமக்கு வேணாம் ஆண்ட ஒரு ஜென்ட்லா என்ன என்ன செய்யுங்க அபிஷேகம் பண்ணுங்க நியாயமான கோரிக்கை தானே தோத்துறோம் ஜென்ட்லா இங்க கூட ஒரு சிலர் அப்படிதான் ஜோ பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா பரட்டி எடுத்துருவாரு அது வேற மேட்ரு அழையில சொல்லுங்க ஆமாம் ஆமாம் தோத்துரும் அப்படி ஒரு நான் உருண்டு கூடாது கூடாது அப்படின்னு ஒரு 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 கண்டிஷனோட ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாததுனால ஜெவத்தோட்டத்துல அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெட்டு இப்ப பெரிய பெரிய சர்ச்செல்லாம் கட்டிட்டாங்க அது பெரிய ஷெட் அந்த ஓரத்துல ஒரு டெம்போ டிராவலர் வேன் நிற்கும் அந்த வேனுக்கு பக்கத்துல இருக்கிற இரும்பு போஸ்ட போய் என்ன செஞ்சுட்டேன் கட்டி பிடிச்சிக்கிட்டேன் தோத்துறோம் கட்டி பிடிச்சிட்டு ஆண்டு என்னை என்ன நிரப்புங்க என்ன அபிஷேகம் பண்ணுங்க எனக்கு அந்த கிருபைகளை வரங்களை கொடுங்க அப்படின்னு ஜோம் பண்றேன் அப்படி ஜோம் பண்ணும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் மூணாவது நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு என்ன செய்யாது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சுய நினைவு வந்துச்சு அப்போ தான் கொஞ்சம் நினைவு வந்துச்சு அப்போ நான் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் முழங்கால் போட்டு நிற்கிறேன் ஃபாதர் என் தலை மேலே கை வச்சு ஜோம் அட்றார் அண்டவரே உங்கள் பிள்ளை மேலே வச்சுருக்கிற எளியாவின் அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் அப்போ நீங்கள் இப்படிலாம் பயன்படுத்த போறீங்க பயங்கரமாக சொல்கிறார் ஆமாம் அது மட்டும் என் காதில் கேட்குது நான் அன்னிய பாசை பேசுகிறேன் கை காலெலாம் கிடு கிடுன்னு நடுங்குது சாயங்காலம் ஆய் போச்சு கூட்டம் முடிஞ்சிருச்சு என்னை பத்திரமா கூட்டு போய் ரூமில் தங்க வச்சுட்டாங்க நைட்டு படுத்தாச்சு தூங்கியாச்சு இரவு முழுவதும் பல நேரங்கள் அன்னிய பாசை பேசிட்டே இருந்தேன் அப்படியே அந்த அபிஷேகம் அப்படியே அனலாகிட்டே இருந்துச்சு காலையில் எந்திரிச்சு குளிக்க போகும்போது எல்லாரும் சொல்றாங்க இந்த பிரதர் தான் இந்த பிரதர் தான் இந்த பிரதர் தான் இந்த பிரதர் தான் எனக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறேன் என்னடா இந்த பிரதர் தான் இந்த பிரதர் தான் அப்ப சொல்றாங்க இந்த பிரதர் நேத்து ஜபத்தோட்டத்தையே ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்க எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு நம்மள உருட்டு உருட்டு உருட்டி இருக்காரு வெள்ளை கலர் சட்டையெல்லாம் செவப்பு கலரா பூரா செம்மண் பூமியா பாருங்க பூரா செவப்பு கலரா தோத்துறோம் நான் யோசிச்சேன் ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் முகமே தோற்றுறேன் நான் சொல்கிறேன் மேக்கப்பே தேவையில்லை தேவ பிரசன்னமே நமக்கு அழகான மேக்கப்பு தான் ஒரு அலங்காரமே தேவையில்லை ஆவியானவர் வந்துட்டாலே அவ்வளோ அழகாக மாறிடுவோம் நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் வழியில் சொல்லுங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க சொல்லுங்கள் ஆ சகோதரிகள் சகோதரிகளையும் சகோதரர்கள் சகோதரர்களையும் பார்த்து சொல்லுங்கள் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க லே லூயா ஏன்னா தேவ ஆவியானுடைய பிரசன்னம் ஆமேன் ஆமா ஆவியானவர் உள்ள வந்தார்னா நமக்குள்ள ஒரு பெரிய அசைவு என்ன செய்யும் இருக்கும் நம்மளை ஆண்டவர் அலங்காரப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு நமக்குள்ள சில மாற்றங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தான் என் ஜப வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்மேஷன் அதுக்கப்புறம் தான் வேத வாசிப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் தோத்துறோம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க உங்களை ஆக்கிரமிக்க போகிறார் இது உங்கள்ட புறப்படாத ஜீவ நதிகள் இந்த நாளிலிருந்து புறப்பட போகிறது இந்த வெளிப்படாத சில தேவனுடைய வல்லமைகள் வெளிப்பட போகிறது ஆவிக்குரிய கிருபா வரங்களை உங்களுக்குள்ள பண்ண போகிறார் சொல்லுங்க பயங்கர ஆர்ப்பாட்டத்தோட உள்ள வருவார் ஆனா வெளியில போறதே மேப்படியா இருக்கான் பாருங்க அவன் உள்ள வர்றதே ஆனா வெளியில போகும்போது இவனா உள்ள இவனோட யாடானி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ற மாதிரி வெளியில போவான் தெரியுமா உங்களுக்கு பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெளியில போவான் தோத்துறோம் இன்னைக்கு யாரோட நம்ம இருக்கிறோம் யாரை நம்ம வைத்திருக்கிறோம் யார் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை நிதானிக்கிற அறிவு நமக்கு தேவை சவளை விட்டு ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு விலகிட்டாரு விலகிட்டாரு நம்மால தாவி இது கிட்டார் எடுத்து வாசிச்சார்னா உள்ள இருக்கிறவன் என்ன செய்யறான் அப்ப உள்ள இருக்கிறது யாரு இதே சவுலுக்கு தான் சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லா விஷயத்தையும் கட்டுக் கொடுக்கிறான் ஒண்ணு சாமுவேல் பதினோராவது அதிகாரத்துல அவனை ஆண்டவர் கழுதைக்கு பின்னால கழுதையை தேடி போன ஆளை ஆண்டவர் கொண்டு வந்து சூஸ் பண்ணி அவனுக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுத்து பதினோரா அதிகாரத்துல படித்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளின் புத்தரோட போய் என்ன செய்து கொள் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து கொண்டு ஆண்டவர் அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை உனக்கு கொடுப்பாரு என்ன ஒரு நீ உன் இருதயம் உனக்கு வேற என்ன செய்யும் வேற இருதயமா மாறி போன ஆளு அவன் வாழ்வில் எங்கே வீழ்ச்சி அடைந்தான் என்பது கூட அவனுக்கு என்ன செய்யல ஐயா இன்னைக்கு ஆவியானவர் எந்த இடத்துல தோத்து போய் நிற்கிறோன்றதை நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் சில விஷயங்களை மறந்துட்டோம் ஆவியானவரோடு இருக்கிறோமா தேவ பிரசனத்தோடு இருக்கிறோமா தேவ சத்தத்தை நம்ம கேக்குறோமா ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க ஒரு வார்த்தை வருஷத்துக்கு முன்னால நாம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் பத்து வருஷத்துக்கு முன்னால நமக்கு இருந்த கிருபை வரங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னால நம்ம ஜபித்த ஜபம் அதையே இன்னைக்கும் பேசி 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 திருப்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் எல்லாம் நேரம் ஜோம் பண்ணுவோம் தெரியுமா

தேவன் காட்டின பாதைகளை நினைத்து நினைத்து ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து பழக வேண்டும் ராமின் சொல்லுங்க பாப்போம் என்னைக்கோ ஜபித்தது என்றைக்கோ வேதம் வாசித்தது என்றைக்கோ ஆவியில நிரம்பினது என்றைக்கோ தேவ சத்தத்தை காதுகள் கேட்டது என்றைக்கோ தேவனுடைய வார்த்தையை தோத்திர உணர்ந்தது அன்னைக்கு அப்படி ஓடுனேன் அன்னைக்கு அப்படி பிரசங்கம் பண்ணேன் அன்னைக்கு அப்படி ஜபம் பண்ணினேன் அன்னைக்கு அப்படி கைப்புறுதி கொடுத்தேன் அன்னைக்கு அப்படி ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்தேன் நாற்பது நாள் பயங்கரமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு நாலு நாள் கூட என்னால் உபவாசம் பண்ணி காரணம் எத்தனை காரணங்கள் அடே அப்பா எனக்கு சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு தோற்றுறோம் உங்களுக்கு சொல்லட்டுமா நவம்பர் மாதம் போன நவம்பர் மாதம் போன தோத்துறோம் நவம்பர் கடைசி வாரத்தில் மூன்று நாட்கள் ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு காரில் போயிட்டுருக்குறேன் காரில் போயிட்டு இருக்கும்போது தோத்துரும் திடீர்னு நான் மட்டும்தான் பாட்டு பாடி ஜோம் பண்ணிவிட்டு காரில் போயிட்டுருக்குறேன் திடீர்னு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஸ்வெல்லிங் ஆச்சு ஒரு மாதிரி வேர்த்துச்சு அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் உலைய ஆரம்பிச்சிச்சு எனக்கே நல்லா தெரியுது என் இருதயத்தில் ஏதோ ஒரு அடைப்பு ஏற்படுதுன்றது நல்லா தெரியுது தலை சுற்ற ஆரம்பிக்குது மயக்கம் வருது வேகமாக ஓட்டிகிட்டு போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிப்பாட்டி ஒரு ஆஸ்பிரின் டேப்லெட்டை வாயில் வாங்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நானாக படுத்துட்டேன் தோற்றுறோம் டாக்டர்ஸ் இசிஜி எடுத்து பார்த்துட்டு நிறைய வேரியேஷன் இருக்குது ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் வைக்கணும் அப்படின்னு வியாழக்கிழமை நைட்டு நடக்கிற சம்பவம் வியாழக்கிழமை ஏழு மணிக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வந்து மூணு நாட்கள் ஆறு பிரசங்கம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒரு நாட்களில் இருபத்தெட்டு கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஜனவரி மாதம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாலு நாள் தான் வீட்டில் என்ன செஞ்சுருக்கிறேன் இருந்திருக்கிறேன் எனக்கு என் சரீரத்தை குறித்த அக்கறை இருக்கிறது ஆனால் எனக்கு என் எதிர்காலத்தை குறித்த திட்டம் தேவனுக்கு இருக்கிறது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் தெளிவாக இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் தேவ சத்தத்தை கேட்க முடியலைனா ஆண்டவரோட பேசலைன்னா ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலைனா நான் செத்தவனை போல ஃபீல் பண்ணுகிறேன் ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம் ஐயா நம்ம வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை நாம இழந்துடவே கூடாது நாம் நம்முடைய ஆவியானவரை தக்க வைத்து கொள்ள வேண்டும் தேவனோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலான ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத தேவ சித்தத்துக்கு மீறி நடக்கிற தேவனுடைய மனதை காயப்படுத்துகிற எந்த ஒரு செயல்பாடையும் நம்ம மறுக்கும் போது அவைகளை விட்டு விலகும் போது அவர் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருவாரு அதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் தனியாக என்ன இருக்கணும் ஓடிக்கிட்டு இருக்கணும் கத்தர் என் கூட இருந்தார் கத்திரின் மூலமாக அதை செஞ்சார் கத்தரை மூலமாக இதை செஞ்சார் என் கூட அப்படி பேசினார் என் கூட எங்கிட்ட ஆண்டவர் இப்படிலாம் செயல்பட்டார் அப்படின்னு பழைய காலத்தில் நடந்ததை பேசிக்கிட்டு இருக்கணும் ஆனால் இப்போ கத்தர் கரண்ட்டாக ஆண்டவர் நம்ம மூலமாக என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நம்மளால் பேசவே முடியாது நான் சொல்றேன் பழைய விஷயங்களை பற்றி பேசுவதை விட இன்றைக்கு கத்தர் உங்கள் மூலம் என்ன செய்ய போகிறார் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார் மறந்தவைகளை விட்டு வெளியே வந்து இன்றைக்கு கத்தருடைய சமூகத்தில் மறுபடியும் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ளப் போகிறோம் ஆமேன் மாறுபாடான வழிகளை கத்தர் சீர்தூக்கி பார்க்கிறார் மறுத்தவைகளை கத்தர் சீர்தூக்கி பார்க்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் தேவன் எச்சரித்த தேவன் கடிந்து கொண்ட தேவன் பேசின பல விஷயங்களை மறந்தவைகளை கத்தர் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார் ஒருவேளை இன்னைக்கு காலையில இந்த முதல் பகுதியில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எந்த இடத்துல மாறுபாடாய் அத்துமீறி நடந்தோமோ இதை இன்றைக்கு ஆண்டு விடத்தில் சொல்ல போகிறோம் ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் உங்களை இழந்துடக்கூடாதுப்பா உங்கள் பிரசனத்தை இழந்துடக்கூடாதுப்பா உங்கள் சத்தம் எனக்கு ரொம்ப தூரமாக போயிடக்கூடாதுப்பா அண்ட ஒரு இந்த உலகத்தில் என்னை மயக்குகிற எந்த விஷயங்கள் அது கவர்ச்சிகரமானதாக ஆண்டவரே அது 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 காமம் சார்ந்ததாக ஆண்டவரே அது அது பொருள் சார்ந்ததாக உணவு உணர்வு சார்ந்ததாக எதுவாக இருந்தாலும் சரி அவைகளை விட என் தேவன் எனக்கு போதுமானவர் அவைகளை விட தேவ சத்தம் எனக்கு போதுமானது என்றைக்கோ நடந்தவைகளை பற்றி பேசுகிறவனாக அல்ல ஆண்டவரே இன்றைக்கு கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகிற இன்றைக்கு கத்தர் என்னோடு பேசுகிற இன்றைக்கு கத்தர் எனக்கு உணர்த்துகிற அந்த விஷயங்களுக்கு என் வாழ்வை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் எத்தனை பேர் அப்படி ஜபிக்கலான்னு விரும்புறீங்க எத்தனை பேர் இப்படி உணர்வடைந்து ஜபிக்கலான்னு விரும்புகிறீங்க ஆமாம் என் ஆண்டுடைய சமூகத்தில் ஒருவேளை முழங்கால் போட முடியும்னா முழங்கால் போடுங்க இல்லை என்னால் முழங்கால் போட முடியாதுன்னா நீங்கள் எழுமி நின்று கொள்ளுங்கள் ஆனால் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் தொடர்ச்சியாக ஜபிக்க போகிறோம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் பரிசு தாவி துணையோடு ஜபிக்கப் போகிறோம் இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் இந்த காலையில வரும்போது எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் என் ஜனத்தோடு ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என் ஜனத்தோடு எனக்கு இருக்கிற பிரிவுகள் பிளவுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் கண்களை மூடி வாய்களை திறந்து வாலிப பிள்ளைங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை முழங்கால் போட முடியும் முழங்கால் போட்டுக்கோங்க இல்லைனா எழும்பி நின்று கொள்ளுங்க ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புவது மாறுபாடான வழிகளை விட்டு வந்துவிடு மாறுபாடான வழிகளை விட்டு வந்துவிடு நீ மறந்து போயிருக்கிற அந்த சில அனுபவங்களிலிருந்து நீ உன்னை நினைப்பூட்டிக்கொள் நினைப்பூட்டிக்கொள் நான் உனக்கு உன்னோடு பேசியும் உனக்கு உணர்த்தியும் நீ மறுத்து கொண்டிருக்கிற விஷயங்கள் ஏரா